எங்க சொந்தத்தை அழிக்கும் போது இப்ப என்னோட அரசு வந்து என்னோட என்னோட இப்ப நான் வந்து இப்ப ஒரு என்னோட சொந்தம் அங்க இருக்கும்போது என்னோட அரசு வந்து அந்த சொந்தத்தை அழிக்கும் போது இந்த அரசு வந்து நமக்கான அரசாங்கம் எனக்கு என் மனசுல என்ன இடமா இருக்க அந்த விதையை விதைச்சு இன்னைக்கு வந்து தமிழர்கள் இன்னைக்கு வந்து அடிச்சு இன்னைக்கு இந்தியா ஒன்றியம் வந்து பெரும் வரலாற்று முறை பண்ணியிருக்குது. இந்த பச்சை துரோகத்தை வந்து தமிழர்கள் ஒரு நாளும் வந்து மறக்க மாட்டாங்க. இவ்வளவு நம்மளுடைய கலாச்சாரத்தை அழிச்சு நம்மளுடைய வந்து ஒரு தன்மானத்தை அழிச்சிட்டு இந்த மாதிரி ஒரு ஊடக வந்து இந்த மாதிரி போடுறாங்க, அது தட்டு கேட்க எவனுமே இல்லையா, எந்த அமைப்பும் இல்லையா? இப்ப இந்த மாதிரி எல்லாருமே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம், எந்த ஒரு அரசியல் அமைப்பும் நமக்கான இருக்க அரசியலமைப்பு வந்து அதை முடக்கிற வேலையை பார்க்கணும், ஒரு பெரிய ஒரு போராட்டம் நடக்கணும். இனிமே வந்து இவ்வளவுதான் பேசியாச்சு, குடும்ப பெண்களை ஆட விட்டாச்சு, பிள்ளைங்களை கேவலமா வந்து பீச்சில் கடற்கரையில போய் நின்று மைக்க கொடுத்து நீ என்னென்ன கேட்கக்கூடாதோ அசிங்கமான கேள்விலாம் கேட்கறது, அதே அவன் தங்கச்சியில கேட்க முடியாது அந்த கேள்வியை ஊடகத்துல வந்து கேட்பான், அது மாதிரி கேட்டு பார்த்து அவன் அக்கா தங்கச்சி கேட்டு பார்த்தாலும் தமிழ்நாடு ஸ்கூல் தோட்டில் வரதான் பார்க்கறான். ஒவ்வொரு விஷயத்திலையும் வந்து நம்மளை நடிச்சிருக்க பார்த்துருக்காங்க ஒரு 10 வருஷமா. இரண்டாவது வந்து ஒரு ஒரு ஆவணம் படிக்கிறவா சாதாரண ஒரு குறும்படம் பார்க்குறவா அது வந்து அதுக்கு என்ன சொல்லப்படும், நமக்கு வரலாறு எதிராக இருக்கா அப்படிங்கிறத வந்து அது இது பண்ணணும். அதில் ரெண்டு விஷயம் ரொம்ப சந்தோஷமான விஷயம், ஜாலியாக இருந்துச்சுன்னா அதை கை கட்டி ஓகே மாட்டிட்டு நம்மளால வந்து அதை கண்டுக்காணாமல் போகிறது தான் இன்னைக்கு ஒரு வரலாறு கிடையாது. அப்படி அது மாதிரி வந்து ஒன்று வந்து நம்ம கண்டுக்காமல் போய் இன்னைக்கு வந்து நம்ம தேசிய தலைவர்களை தெளிவுபடுத்துற அளவுக்கு இன்னைக்கு வந்து ஒரு 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 படம் எடுக்கிற வந்து ஒரு ப்ரொடியூசரோ இன்னைக்கு வந்து ஒரு இயக்குனர் இருக்கிற அரசாங்க நடத்தவரோ அன்னைக்கு எடுத்துருக்காங்கன்னா அப்போ இதெல்லாம் இதுக்கான தைரியம் எங்கே இருந்தது? இந்த பட விவகாரம் வந்து ரொம்ப இப்போ வீரியமாக போயிட்டுருக்கு. இதுக்கான எழுச்சிகள் வந்து இப்போ எதையுமே தமிழகத்தில் வந்து முன்னெடுக்கப்படலை. சாதாரணமாக வந்து ஒரு கண்டன அறிக்கையோடு நம்ம இன்னைக்கு இன்றைக்கி விற்கிறோம். அப்போ தமிழர்களுக்கு வந்து எது நடந்தாலும் கேட்குறதுக்கு வந்து ஒரு அமைப்பு இயக்கம் எதுவுமே இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது. இருக்கிற இப்போ தமிழ் தேச அமைப்புகள் கட்சிகள் எல்லாம் வந்து அறிக்கையோட நிற்கிது. இது இந்த மாதிரி ஒரு நம்ம வந்து ஒரு மெத்தனை போக்க போய்கிட்டே இருந்தோம்னா வந்து வருங்காலத்தில் வந்து தமிழர்களுக்கு வந்து ஆபத்து ரொம்ப எளிதாக வரும். இப்போ இன்றைக்கி வந்து உங்களுடைய கலாச்சாரமாக நீங்கள் அழிஞ்சிச்சுன்னா ஒரு மனுஷனுக்கு வந்து சுய கௌரவம் தான் வந்து ஒரு மனுஷனுக்கு வந்து உயிர். அப்படி தான் நம்ம தமிழர்கள் வந்து அறத்தோட வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அந்த இப்போ சுய கௌரவத்தை சீண்டி தான் வந்து இன்றைக்கி ஈழத்தில் வந்து இத்தனை பேர் இன்றைக்கி வந்து இறக்கிறதுக்கு வழி வந்த வழிவகை செய்தாங்க. எதை தன்மானமாக நினைக்கிறாங்களோ அந்த உணர்வுகளை தோண்டி அந்த விஷயங்களை வந்து தவறுகளை செஞ்சு தமிழர்களை வந்து அழிக்கிறது தாண்டி நம்மளுடைய வந்து வெறியை தூண்டி இந்த மாதிரி நம்மளை வந்து ஒரு எதிரியாக காமிக்கிற வேலையெல்லாம் வந்து தமிழர்களுடைய தன்மானம் வந்து ரொம்ப வீராக கருதுவாங்க. அதை பயன்படுத்தியே அவங்க அழிச்சு ஆரம்பித்தாங்க. அப்போ அதையே வந்து இப்போ இந்தியத்தில் வந்து வடவர்கள் வந்து வட இந்தியாவில் உள்ளவங்க வந்து இதை திட்டமிட்டு நடத்துகிறாங்க. இதுக்கு பின்னாடி வந்து இந்திய ஒன்றிய அரசு இருக்குங்கிறது இந்திய உளவுத்துறை இருக்குங்கிறது எனது தனிப்பட்ட சந்தேகம். ஏன் அப்படின்னா வந்து ஒரு வரலாற்றிலே வந்து ஒரு ஒரு போர் நடத்துறதும் சரி ஒரு இராணுவம் வச்சு நடத்தின ஒரு ஆட்சியில் வந்து எந்த ஒரு மது எல்லாமே வந்து இன்னைக்கு வந்து ஒரு அமைப்பு நடத்தி இன்னைக்கு வந்து அதில் வந்து ஒரு தன்னிச்சையாக வந்து அறம் சார்ந்து அந்த போரை நடத்தி வந்தார். அதில் ஒரு 70-80% வெற்றியும் கண்டு தனித்தனித்தமாக சோசியலிச தமிழில் அரசே அமைச்சர் தலைவர். அதில் வந்து நம்ம உலகத்தில் வந்து இப்படி ஒரு போர்படை இருக்குமா, அமைப்படை இந்த மாதிரி இருக்குமா, ஒரு புலிகள் அமைப்பு வந்து எந்த ஒரு தீய பழக்கம் இல்லாமல் அப்படிங்கிறது வந்து தன்மானத்தோட வந்து அறத்தோட வந்து இன்னைக்கு வந்து ஒரு அமைப்பு இருக்குமாங்கிறத வந்து எல்லாருக்குமே கேள்விக்குறி. அது உலகத்திலே வந்து உதாரணமா இருந்தது நம்ம தலைவரோட படைகள் தான். அதை வந்து கொச்சைப்படுத்துறதுக்கான வேலைகளை செஞ்சுட்டு இருக்கு. ஏன் அப்படி கொச்சைப்படுத்துறாங்கன்னா வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு வந்து
ஒரு வரலாறு வந்து கற்பித்த இடம், அதாவது வந்து உலகத்திற்குன்னு சொல்லலாம், உலகத்திற்கே வந்து வரலாறு கற்பித்தது, வழிபாட்டு முறையில கற்பித்த ஒரு தமிழர் இனத்தை வந்து அதுல இருந்து வந்து நம்மளுடைய நாகரிகத்தை எல்லாத்தையும் வந்து அவங்க வந்து கடவுள் வழிபாடை வந்து எடுத்துக்கிட்டு திருப்பி நமக்கே வந்து அதை வேற மாதிரி கற்பிக்கிறாங்க, வந்து ஆரியர் கற்பிக்கிறாங்க. அதே மாதிரி உலக வரலாற்றுலயுமே வந்து இன்னைக்கு வந்து ஆராய்ச்சி செய்யற யாருமே வந்து தமிழர்களை தாண்டி எதுவுமே போக முடியல. ஆனா அவங்க வந்து தமிழர்களை வந்து என்ன பண்றாங்கன்னா வந்து ஒரு கட்டத்துக்குள்ள வந்து ஒரு 2000 வருடம் ஒரு 5000 வருடங்கிறதுல அடக்குற அவங்களும் முயற்சி பண்றாங்க. இப்ப இது வந்து எப்படின்னா இந்தியா ஒன்றியத்துக்கும் நம்மள இந்திய தமிழர்களை யார் வந்து எதிரியா நினைச்சு போருக்கு செய்யறாங்களோ அவங்களுக்கு வந்து அது சாதகமாகுது. அப்ப என்னன்னா உலக நாடுகள் கைகோர்க்கறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பா இருக்கு. என்ன வாய்ப்புனா வந்து தமிழர்களோட வரலாறு தான் எங்கேயுமே இருக்கு, நம்ம வரலாறு தாண்டி அவங்க எதுவுமே செய்ய முடியல. அதனால வந்து என்ன பண்றாங்கன்னா வந்து நம்ம வரலாறு தான் மொத்த வரலாறு அவனால கொண்டு செல்ல முடியல. அது ஒரு வந்து ஒரு பிரச்சனையா இருக்கு. வடவர்களுக்குமே வந்து ஒரு பூர்வீக தெய்வம்ங்கிறது அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. அவங்களும் வந்து வெளியிலேருந்து வந்தவங்க மாதிரிதான் வந்து நம்மளுடைய வரலாறு சொல்லுது. அப்ப அவங்களும் நம்மளுடைய வரலாறை தேடி கொண்டு வச்சுக்கிட்டு தான் நமக்கே வந்து அவங்க வந்து தேவையில்லாம வந்து சீனா போட்டு இருக்காங்க. அப்ப எதையுமே வந்து நம்மள்டே இருந்து எடுத்துட்டு போயிட்டு நம்மள்டே வந்து கற்பிக்கிறாங்க. அப்ப எல்லாமே வந்து என்ன பண்றாங்கன்னா வந்து எந்த வரலாறுமே அவங்களால ஏமாத்த முடியாது. அப்ப தமிழ் தேசிய அரசியல வந்துருச்சுன்னா ஒட்டு மொத்தமான எல்லாத்தையும் நோண்டி எடுத்துருவாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த மனசுல வச்சுக்கிட்டு இவங்களுக்கான தொன்மையான வரலாறை வந்து அழிக்கணும், இவங்களுக்கு வந்து ஒரு இருக்கிற நாகரிக தேவைகளுடைய அறத்தை இவங்களுடைய தன்மானமா இருக்கிற எல்லாத்தையுமே வந்து இவங்களுடைய வந்து புடுங்கிட்டோம்னா இவங்க இந்திய ஒன்றியத்தோட ஒன்றிடுவாங்க. இப்ப இவங்கதான் இந்தியாவிலே வந்து அதிகமா வந்து எதிர்க்கிறது வந்து திராவிடம்னு சொல்லுவாங்க, அது தவறு. இந்தியாவிலேயே வந்து அதிகமா எதிர்க்கிறது வந்து தமிழர்கள், தமிழ்நாடு தான் வந்து இந்திய ஒன்றிய அரசியோட எந்த கட்சிகளையுமே எந்தவருடைய எதையுமே அதிகாரத்தை எதையுமே வந்து அவங்க எதிர்ப்பாங்க. ஏன்னா எங்களுக்கு வந்து நிரந்தர எதிரி வந்து ஆரியர்கள், அதை வந்து தமிழர்கள் தான் எதிர்த்து கொண்டு வந்துட்டு இருக்கோம். ஆனா திராவிடம் எதிர்க்கிற மாதிரி மாய ஊடகத்தை வச்சு அவங்க நம்ப வைக்கிறாங்க. ஆனா வந்து இவங்க ரெண்டு பேரும் வேறுபாடு கிடையாது, எல்லாம் ரெண்டு பேரும் ஒண்ணுதான். இப்ப ஈழத்துல நடக்கும்போது ஒரு தமிழர்களுக்கு ஒரு அவலம் நடக்கும்போது அதை வந்து அவலம் நடக்கும்போதோ ஒரு இனப்பல்கொலை நடக்கும்போது அதை வந்து தமிழ்நாட்டுல வந்து சொல்லப்படாம இதே தெலுங்கான அரசு இதே திராவிட அரசு திமுக தான் வந்து தடுத்தது. இதை வந்து இந்த மாதிரி கொள்றாங்க, இனப்படுகொலை சொல்றாங்க செய்யறாங்க, போர் மரபை தாண்டி வந்து வரம்பை மீறி வரம்பு உட்பட்டுருக்காங்க, வரம்பை மீறி வந்து அப்பாவி மக்களையும் வந்து கொள்றாங்க அப்படிங்கிற ஒரு 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 உணர்வு பூர்வமா வந்து பக்கத்துல ஒரு துப்பல்குடி சாகுறாங்க, நம்மளுடைய சகோதர ரத்த சொந்தம் சாகுறாங்கிற ஒரு இழப்ப கூட ஒரு ஒரு துக்கத்தை வர வந்து வந்து ஒரு கதறி வந்து நமக்கு வந்து அழ முடியல. நமக்கான எழுச்சியான ஒரு விஷயத்த வந்து தமிழ்நாட்டை சொல்ல விடாம வந்து தடுக்கிறதுக்கு வந்து இந்த திராவிட அரசு உதவி செஞ்சது. ஆரிய ஆரிய பிராமணனுக்கு மத்திய அரசுக்கு வந்து இந்திய ஒன்றிய அரசுக்கு உதவி செய்தது. இப்ப இதே அரசு இருக்கு, இப்ப வந்து திருப்பி இதே அரசு இருக்கு, இப்ப திருப்பி வந்து தமிழர்களை வந்து இழிவுபடுத்துற மாதிரியும் தமிழர்களை வந்து ரொம்ப வந்து தலைவர் பூரா வந்து ரொம்ப முழுக்கு பிறனா வந்து தவறான செய்திகளை வந்து பரப்பி பொய்யான விஷயங்களை வந்து படமாக்கி வந்து நம்ம வந்து சீரியலா கொண்டு வரும்போது அதை எதிர்க்கிறதுக்கு வந்து தமிழர்களை வந்து இன்னைக்கு நம்ம தமிழ் தேசிய அரசோ இன்னைக்கு தமிழர்கள் வந்து ஒரு முதல்வராக இருந்தா இன்னைக்கு இந்த அவலம் நடந்திருக்குமா? இன்னைக்கு ஒரு தெலுங்கர் முதல்வா இருக்கிற நாட்டை வந்து இந்த அவலம் வந்து தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. இப்ப இதை யார் தட்டி கேட்கறது? தமிழ்நாட்டுல வந்து யார் எந்த அமைப்புமே இல்லை. நீங்க ஒரு தமிழ் வந்து பிரச்சனை எல்லாம் அறிக்கையோட நிக்கிது, களத்துல இறங்கி போராடுறதுக்கு வந்து பேசுவாங்க, இப்ப நீ வரியான்னு கேட்பாங்க, புரிஞ்சா இல்லையா? அது மாதிரி பேசிதான் வந்து நம்ம வந்து தண்டவாதங்கள் செய்யறோம் போதோ ஒரு தமிழர்கள் என்னமா வந்து சேர்றதுக்கான வழியே சாத்தியமே இல்லாத ஒரு செயல்பாடு தான் போயிட்டு இருக்கு. என்னன்னா வந்து தமிழர்களுக்கும் ஒரு அமைப்பு வந்து நம்ம வந்து அதை நம்பி நம்ம சரி நமக்கான அமைப்புங்கிறத நம்பி எதுலையுமே போறதுக்குமே என்னமோ வந்து ஒரு பிரச்சனை இருக்கு. வந்து ஒட்டுமொத்தமா தமிழர் குடி தமிழர் இனத்துக்கான ஒரு அதிகார உரிமையோட அவங்களுடைய எல்லா அடையாளத்தோட போனாதான் நம்ம வந்து போக முடியுங்கிறது புரியுது. அது எல்லாமே எல்லாமே என்ன செய்யறாங்கன்னா ஒரு எல்லா சித்தாந்தமுமே பாதி சித்தாந்தம் திராவிட சித்தாந்தம் வச்சுக்கிட்டு தமிழர்களுக்கான உண்மையான தமிழர் அடையாளங்கள் யார் தமிழர்ங்கிறத வந்து ஒரு தெளிவான வரையறை எல்லாமே இருக்க நாட்டை கண்டவங்களாம் இன்னைக்கு வந்து நம்மளுடைய நம்மளுடைய தன்மானத்துல அன்னைக்கு வந்து மோதி போடுறாங்க. அது ஒரு பெரிய ஒரு இழுக்கான விஷயமா இருக்கு. அதே மாதிரி வந்து இப்ப ஈழத்துல வந்து போர் நடக்கும்போது வந்து தடுத்த அரசு இன்னைக்கு வந்து அது உண்மையும் சொல்ல விட மாட்டேங்குது, நடக்கிற தவறான விஷயம் சொல்றாங்க அதையும் கண்டிக்க மாட்டேங்குது. இப்ப நம்ம திருப்பி அதை இறங்கி போராடோம்னா திருப்பி வந்து
என்ன செய்வாங்கன்னா வந்து ஈழத்துக்கு உதவி பண்றாங்கன்னு சொல்லிட்டு மாதிரி இருக்கும் தடைகளை ஏற்படுத்தணும், ஏதோ ஒரு சிக்கலை ஏற்படுத்தி இன்னைக்கு வந்து ஈழத்துல இருந்து இருக்க இன்னைக்கு அகதி முகாம்ல நம்ம தமிழ்நாட்டு முகாம்ல இருக்கவங்களுக்கும் தமிழ் தேசியம் பேசுறவங்களுக்கும் நம்மளுடைய உரிமைகளை பேச விடாம முடக்கிறதுக்கு இப்ப இந்த பிரச்சனையை உண்டு பண்ணி நம்ம மக்களை வந்து போராடுறாங்களேன்னு வேவி பார்த்து இந்த போராடுறதுக்கு வந்து இந்த திராவிட அரசு உதவி செய்தா இல்ல தெலுங்கு அரசு உதவி செய்தா இல்ல நம்மளை வந்து மறந்து கைது செய்து திருப்பி வந்து நம்மளை வந்து முடக்கிறதுக்கு பாக்குறதுக்கு என்ன முடக்கிறதுக்கு பயன் பண்ணாங்கன்னு தெரியல. ஒரு மனிதனோட வரலாறையும் ஒரு மனிதனுடைய தன்மானத்தையும் வந்து அழிச்சுட்டாவே அவங்க ஒரு மனிதன் அழிந்த மாதிரி தான். அது வந்து தமிழ் தேசிய அரசு தமிழர் அறத்துல வாழ்றவங்க கண்டிப்பா அதை வந்து பின்பற்றுவாங்க. இப்ப இந்த மாதிரி இழிவான வந்து செயல்களை வந்து நம்ம வந்து தலைவரை வந்து ஒரு நாட்டை விட்டு தப்பிச்சு போற மாதிரியும் அதே மாதிரி ஒரு விஷயத்துக்காண்டி வந்து சமரசம் செய்து கொடுற இன மாதிரியும் நம்ம தமிழர்கள் வந்து அந்த மாதிரி ஒரு பெண்களை வந்து எந்த விஷயத்துக்கும் வந்து உடன்படுவாங்க, ஒரு விஷயம் சாதிக்கணும்னா அதை தவறான வழியிலையும் போவாங்க எல்லாத்துக்கும் உடன்படுவாங்க அப்படிங்கிற ஒரு ஒரு ஆரிய வடுக புத்தியை வந்து தமிழர்கள் மீது திணிக்கிறத வன்மையை நான் கண்டிக்கிறேன். வந்து எந்த தமிழர்களும் அது மாதிரி இன்னைக்கு ஆயுதம் ஏந்த வச்சதே அதோட ஒரு வந்து தேவையில்லாம வந்து பெண்கள் விஷயத்துல தேவையில்லாம வந்து இந்திய படைவீரர்கள் வந்து தேவையில்லாம நடந்துக்கிறதுனாலதான் வந்து அந்த தன்மானத்தை கூடுனால்தான் இன்னைக்கு இவ்வளவு இன்னைக்கு சண்டை நடந்தது. இல்லைன்னா இன்னைக்கு பெண்கள் கையில ஆயுதம் எடுக்க வேண்டிய சூழல் கிடையாது. பட் அவன் எடுக்க வச்சவனே திருப்பி வந்து எல்லாத்துக்கும் சமரசமானவங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கட்டமைச்சு பேசுறாங்கன்னா அப்ப வந்து திட்டமிட்டு வந்து தமிழருடைய வரலாறு அழிக்கிறாங்க. தமிழருடைய ஒரு தன்மானத்தை அழிக்கும் போது தமிழ் அந்த இடத்துல செத்து போயிடலாம், உயிரற்ற உடலா தான் இருப்பான். ஆனா அந்த தன்மானம் வந்து இப்போ வீரியத்தோட அந்த இருக்கிறதுக்கு நம்ம வந்து தமிழ் தேச அரசு வந்து உணர்வு ஊட்டி வளர்க்க மாட்டேங்குது. எப்படி வளர்க்குதுன்னா வந்து தமிழ் தேசியம்ங்கிறத என்னென்ன வந்து ஒரு சரியா கற்பிக்கப்படாம இன்னைக்கு போயிட்டு இருக்கும்போது தான் இன்னைக்கு இவ்வளவு பிரச்சனை நடக்குது. ஏன் ஒரு ஒரு தமிழ் தேசியம் ஒரு கட்டமைப்பு நடக்குது அது முழுமையா இருந்தா தான் நமக்கான வந்து இருக்குமே. வந்து முழுமையா இல்லாம இருக்கும்போது என்ன ஆச்சுன்னா அறம் சார்ந்த விஷயங்கள் இருக்கும்போது இது வந்து என்ன பண்றாங்கன்னா அவங்களும் வந்து இது பண்ணணும் எல்லாரையும் வந்து அரவணைச்சு கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு இதுல பார்க்கும்போது தமிழர் அந்த இடத்துல பாதிக்கும் போது தமிழர்காண்டி தனியா நிக்கிறதுக்கு எந்த அமைப்பும் வர முன்வர மாட்டேங்குது. ஏன்னா செய்யறது கூட இருக்கணும் செய்யறாங்க. இப்போ ஒரு தமிழ் கட்சியில வந்து ஒரு தமிழர் அமைப்புல வந்து எல்லா இடத்தவங்களும் இருக்கிறாங்க. ஆனா எல்லா இடத்தவரும் இருந்தாலும் இது வந்து தமிழ் கட்சி இது தமிழருக்கான முன்னுரிமை அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது என்ன பண்ணணும்னா யார் செய்யறாங்களோ அவங்களுக்கு முழுசா எதிர்ப்பு பண்ணணும். அதை விட்டு நம்ம வந்து எந்த இனங்கள் நம்மள இருக்கும்போது யார் வந்து இதை தயாரிக்கிறாங்க யார் வந்து இதை இயக்குறாங்க வசனகர்த்தா யாரு இது யார் நம்ம இனமா இல்ல இது வந்து தனிப்பட்ட ரீதியா அவங்க வியாபார நோக்கத்துக்கு செய்யறாங்களா இல்ல இது மத்திய அரசோட ஒன்றிய அரசோட வந்து உளவுத்துறையோட வேலையா இருக்குமா இது எப்படி இது வந்து நடக்குது அப்படிங்கிற ஆராய்ச்சி அதுக்கான எதிர்ப்புல தெரியணும். இன்னைக்கு அமேசான் செய்யுது நாளைக்கு நெட்ஃபிளிக்ஸ் செய்யும் நாளைக்கு ஏதோ ஒரு இணையத்துல எல்லா இணையம் வந்து காசு கொடுத்து செய்ய போறாங்க. இன்னைக்கு அமேசான் இன்னைக்கு நம்ம வந்து சப்ஸ்கிரைப் பண்றதை வந்து நம்ம வந்து அது வெளியில வந்துடலாம். பட் இதே மாதிரி எல்லாருமே செஞ்சு செஞ்சுக்கிட்டு உட்காந்து காசை கொடுத்து அதெல்லாம் செய்ய போறாங்க. இதை வந்து மக்களுக்கு வந்து என்ன பண்றாங்கன்னா வந்து இத நாமள வந்து கொஞ்சம் நஞ்சமா ஒரு தமிழருக்கு மேல இருக்கிற ஈவு இறக்கங்கள் இந்த மாதிரி படுகொலை நடந்தது உண்மைதான் அப்படின்னு நம்பிக்கிட்டு இருக்க மக்களுக்கு வந்து இதை வந்து இப்படிதான் நடந்திருக்குமோ அப்படிங்கிற மாதிரி வேற மாதிரி கட்டமைச்சு தமிழர்களுடைய வரலாறையும் தமிழர்களுக்கு மேல கொஞ்சம் செய்திருக்க இறக்கத்தையும் வந்து அவங்க மேல வெறுப்புணர்வு ஒன்று பண்றது தான் இந்த இது பண்றாங்க. இதெல்லாம் எங்க நோக்கி போகுதுன்னா வந்து நம்மளை வந்து தமிழர்களை வந்து அடிபணிய வைக்கிறதுக்கான ஒரு விஷயங்களை போயிட்டு தெரியாம அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா வந்து அந்த அந்த காலத்துல இருந்து நடந்து காலமாவே வந்து ஆரியர்கள் வந்து தமிழர்கள் வந்து எப்பவுமே உண்மையாக இருப்பாங்கிறதுக்கு இது மாதிரி ஒரு இதெல்லாம் எடுத்துக்காட்டு. இதை என்ன சொல்றதுன்னா வந்து தமிழர்கள் மீது வந்து உதவி செய்ய போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனாங்க ஈழத்துக்கு. உதவி செஞ்சாங்களா? கிடையாது. அப்ப என்ன ஆச்சுன்னா இந்த இந்த இனப்படுகொலை நடந்தது எல்லாமே உலகத்துக்கு அத்தனை பேருக்குமே செய்து இந்தியாவும் இந்தியா தான் வந்து இன்னைக்கு வந்து தமிழர்களை இன்னைக்கு வந்து கொண்டிருக்கு அவங்களோட அவங்களோட சேர்ந்து இருக்கு. ஆனா வந்து இந்தியா வந்து இந்த வரலாற்று பிழையை வந்து செஞ்சது வந்து அதாவது ஒரு ஒரு பல இன தேசிய மக்களுடைய ஒன்றியம்ங்கிறது இந்திய ஒன்றியம் இந்திய அரசு ஏன்னா தேசிய மக்களுடைய ஒன்றியம் தான் இந்திய அரசு. ஆனா தன் இன ஒன்றியத்திலே இருக்கிற ஒரு தமிழர் இன ஒரு இன தேசிய குழுவை வந்து அதே மாதிரி வந்து நீங்க வந்து யார் எந்த அரசு கொள்ளுமா மக்களை வந்து கொள்ளுமா கொள்றது மூலம் வருமா சொல்லுங்க பார்ப்போம். இப்போ நாட்டுல வந்து இத்தனை மக்கள் இருக்காங்க இந்த தேசிய இன மக்கள் இருக்காங்க இவங்களுக்கு ஒரு பிரச்சனை இவங்களோட துப்பக்கூடியவர்கள் தான் வந்து நாங்க பக்கத்துல இருக்கிறாங்க. அப்ப அவங்க நம்ம திட்டமிட்டு நம்ம இதே தமிழர்கள் வந்து துப்பக்கூடிய நம்ம அழிச்சோம்னா நம்ம தமிழ இந்தியாவில் உள்ள தமிழ்நாட்டில் உள்ள தமிழர்கள் வந்து அவங்க மனநிலை எப்படி பாதிக்கணும்?
எங்க சொந்தத்தை அழிக்கும் போது இப்ப என்னோட அரசு வந்து என்னோட இப்ப நான் வந்து இப்ப ஒரு என்னோட சொந்தம் அங்க இருக்கும்போது என்னோட அரசு வந்து அந்த சொந்தத்தை அழிக்கும் போது இந்த அரசு வந்து நமக்கான அரசாங்கம் எனக்கு என் மனசுல என்ன எழுதுமா இல்லையா, அந்த விதையை விதைச்சு இன்னைக்கு வந்து தமிழர்கள் இன்னைக்கு வந்து அழிச்சு இன்னைக்கு இந்தியா ஒன்றிய வந்து பெரும் வரலாற்று கொலை பண்ணியிருக்குது. இந்த பச்சை துரோகத்தை வந்து தமிழர்கள் ஒரு நாளும் வந்து மறக்க மாட்டாங்க. அடுத்தடுத்து அடுத்த தலைமுறைக்கு கடத்தி கொண்டு வரதான் பார்ப்பாங்க. ஏன்னா வந்து இந்திய ஒன்றியம் எப்படியுமே ஆரிய 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 பிராமணர்கள் வந்து அதே மாதிரி தமிழர்கள் அடிக்கிறது தான் வந்து எப்பவுமே வந்து செஞ்சுக்கிட்டு இருப்பாங்கிறத வந்து மனசுல வந்து எனக்கு வேரூன்றி போயிடுச்சு. கண்டிப்பா வந்து இந்த இந்தியாவில தான் நம்ம இருக்கிறோமா அப்படிங்கறத வந்து ஒரு கேள்விக்குறியா இருக்கு. ஏன்னா நம்மளுடைய சகோதர இனத்தை வந்து நம்ம கண் முன்னாடியே செய்யறத வந்து ஒரு 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 க வாய்ட்டு அழுகவும் உரிமை கொடுக்க மாட்டேங்குது இந்த திராவிட அரசு அன்னைக்கு அல்ல அந்த காலகட்டங்கள்ல வந்து இந்த தச்சனா முடிச்சு அந்த தெலுங்கர் வந்து இந்திய ஒன்றியத்துக்கு தொடர போய் நம்ம வந்து எந்த ஒரு துண்டு பிரசுரம் பண்ணாம வந்து அன்னைக்கு வாயை கட்டுப்படுத்தி எதுவுமே செய்ய விடாம முடக்க வச்சு இன்னைக்கு நமக்கான வரலாறு தவறாக ஒருத்தன் படம் எடுக்கிறான் அதை கண்டிக்கிறதுக்கும் இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு இந்த அரசு இன்னைக்கு ஒருவர் கிடையாது. அது ஆழ்ந்த அரசு தெலுங்கர் அரசு கூட அதை வந்து கண்டுக்காம இருக்கு. அது வந்து ஒரு அது வந்து ஒரு ஊடகத்துல வர்றது வந்து இது வந்து நம்ம அரசு தலையிட முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா அவங்க அவங்களே வந்து இந்த மாதிரி வெப்சீரிஸ் வந்து நிறைய வச்சு நடத்திட்டு இருக்காங்க. இன்னொன்று வந்து வட வட வடநாட்டில் நடக்கிற இந்தி சேனல் நடக்கிற ஒரு குடும்ப சீரியலை அப்படியே தமிழ்ல வந்து டப்பிங் பண்ணி விஜய் டிவியில போடுறாங்க. அது மாதிரி நிறைய ஜி தமிழ்ங்கிற மாதிரி தமிழ் ஜி ஜி தமிழ் அது மாதிரி நிறைய ஊடகத்துல வந்து நிறைய போடுறாங்க. வந்து என்னன்னா அங்கே உள்ள ஒரு குடும்பத்துல உள்ள கலாச்சாரத்தை திட்டமிட்டு வந்து தமிழர்கள வீட்டுல வந்து அதுவும் நடு வீட்டு ஹால்ல வந்து திட்டமிட்டு திணிக்கிறாங்க. அதெல்லாம் நீங்க மேடம் போட்டுலாம் மைக்கெல்லாம் போட்டு எல்லாம் தனியா பேச வேண்டாம். இந்த ஒரு சீரியலே போதும் எல்லாமே வந்து மக்களுடைய பலநிலையை வந்து மாத்துறது வந்து ஒரு தாய் குடும்பத்துல உள்ள ஒரு பெண்கள் தான் வந்து அந்த வீட்டோட வந்து அந்த ஒரு தூண் மாதிரி அவங்களே உடைக்கிறாங்க. வந்து அவங்களே மனசை உடைச்சு அவங்களே வந்து இன்னைக்கு பிள்ளைக்குட்டிக்கு முன்னாடி என்னென்ன வார்த்தை நம்ம எல்லாம் பேசக்கூடாது பேசணும் இது நடக்கு இது நடக்கக்கூடாதுன்னு ஒரு கட்டுப்பாடு வச்சிருக்கோமோ அதெல்லாம் தளர்த்தி கொண்டு மாதிரி பிக் பாஸ் அதே மாதிரி வடநாட்டுல எப்படி எல்லாம் வந்து அவங்க சோசியலிமா வந்து குடும்பத்துல வந்து அவங்க ஒரு ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டு வீட்டோட தண்ணி அடிக்கிற மாதிரி எல்லாம் காமிக்கிறது ரொம்ப எளிதா காமிக்கிறாங்க. ஊடகத்துல வந்து இன்னைக்கு சீரியல காமிக்கிறாங்க. அதெல்லாம் திட்டமிட்டு ஒரு கலாச்சாரத்தை வந்து தமிழர்கள் கலாச்சாரத்துல கூத்துறாங்க. எந்த வகையில வந்து தமிழர்களுடைய கலாச்சாரத்தை அழிக்கிறோமோ அதை செஞ்சுட்டு இருக்காங்க. இந்திய ஒன்றியம் செய்த தவறு பெரும் வரலாற்று கொலை. தனது தேசிய இன மக்களே வந்து அழிக்கிறதுக்கு ஆளுநர் இன்னைக்கு வந்து ஒரு எல்லாமே அழிச்சு தோக்கக்கூடிய எல்லாத்தையும் அழிச்சு வச்சிருக்காங்க. அதை வந்து மக்கள் வந்து என்னைக்கும் மன்னிக்க மாட்டாங்க, தமிழர்கள் மன்னிக்க மாட்டாங்க. இந்த செய்தியை இந்த செஞ்ச தவறை மறைக்கிறதுக்கு நான் செஞ்சது சரிதான் ஈழத்துல வந்து தமிழர்கள் தான் வந்து திட்டம் தேவையில்லாம வந்து சிங்கள மக்கள் கூட சண்டை போட்டாங்க அவங்களோட நடவடிக்கை சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்திய அரசு வந்து மக்களுக்கு முன்னாடி ஒரு பிம்பத்தை காமிக்கிறதுக்கு இந்த உளவுத்துறை மூலமா இந்த மாதிரி வந்து வேளாட்களை ஏவி விட்டு இந்த படம் இந்த வெப்சீரியல் எடுத்திருப்பாங்கிறது என்னோட தனிப்பட்ட சந்தேகம். அது வந்து ஏன்னா வந்து தன்னை ஒரு புனிதராக காமிக்கணும் இருக்கிற மக்கள்கிட்ட வந்து என்ன பண்ணாலும் நம்ம இந்திய அரசு வந்து இந்தியா இராணுவம் வந்து எந்த பிரச்சனையும் செய்யல காப்பாற்ற போன வகையில வந்து தமிழர்கள் இந்த மாதிரி ரொம்ப தவறாக நடந்துட்டாங்க அதனால நான் வந்து சிங்களவர்களுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி ஆகிப்போச்சு அப்படிங்கிற மாதிரி காமிக்கிறதுக்கு தான் இந்த வேலை செய்யறாங்க, திட்டமிட்டு செய்யறாங்க. இதை வந்து நம்ம வந்து வன்மையை கண்டிக்கணும். எப்பவுமே வந்து வடவர்கள் வந்து நம்ம ஆரியர்கள் வந்து தமிழர்களை வந்து ஒரு வன்மமாக எடுத்துட்டு இருக்கு. மொத்தமாவே இப்ப என்ன ஒரு பாதிப்பு என்னன்னா வந்து தமிழர்கள் நாட்டுல தமிழர்களுக்கு பாதுகாப்பு இல்லை. இவ்வளவு நம்மளுடைய கலாச்சாரத்தை அழிச்சு நம்மளுடைய வந்து ஒரு தன்மானத்தை அழிச்சிட்டு இந்த மாதிரி ஒரு ஊடக இதுல வந்து இந்த மாதிரி போடுறாங்க போது அது தட்டு கேட்க எவனுமே இல்லையா, எந்த அமைப்புமே இல்லையா? இப்ப இந்த மாதிரி எல்லாருமே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம், எந்த ஒரு அரசியல் அமைப்பு நமக்கான இருக்க அரசியல் அமைப்பு வந்து ஏற்றுக்குறோம் கொடுக்கணும், அதை முடக்கிற வேலையை பார்க்கணும், ஒரு பெரிய ஒரு போராட்டம் நடக்கணும். மத்திய அரசுக்கு இந்த மாதிரி ஊடகங்கள்ல வந்து தவறான வந்து கருத்துக்களை வந்து தவறான வந்து நடக்காத விஷயத்த நடந்த மாதிரி காமிக்கிறது வன்மையா கண்டிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து சரியான அழுத்தம் கொடுக்கணும் தமிழ்நாட்டுல வந்து. இது செஞ்சா வந்து தமிழ்நாட்டை வந்து மக்கள் வந்து எதிர்ப்பாங்க அப்படிங்கிற ஒரு பயம் இல்லாம போனதனோட விளைவு தான் வந்து இன்னைக்கு ஆளு காலம் கண்ணு வந்து அவன் போனவங்களாம் பேசிட்டு போறேன். இதுக்கு ஒரே காரணம் வந்து நான் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன், ஒரே காரணம் வந்து தமிழர்கள் வந்து இனமா ஒண்ணு சேரணும் ஒண்ணு சேரணும் இனமான வேணும் அப்படின்னு பேசுறாங்களோ இல்லையா, அந்த இனமான வேணுங்கிற பேசுறவங்க வந்து இனமா சேர்றதுக்கான வந்து அடிப்படை தளங்கிறது வந்து எவன் வந்து இன்னைக்கு ஒருத்தனுக்கு ஒரு சாதி பிள்ளைகளை வந்து இன்னைக்கு அடிச்சான்னு இன்னைக்கு 10 பேர் சேர்றாங்க. அதே மாதிரி என்னன்னா வந்து இன்னைக்கு வந்து ஒரு இனத்துல ஒரு பிரச்சனை சொன்னா அந்த தமிழர் இனமே அந்த 4 சாதி 4 சாதி சேர்ந்தது தான் ஒரு தமிழர் இனங்கிறது புரிய மாட்டேங்குது.
அவன் யாரோ வேற யாரோ அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க. தயவு செய்து வந்து இனமா வந்து ஒண்ணு சேர்றதுக்கு வந்து குடிகடையாளம் தான் நமக்கு வந்து முக்கியம். தமிழர் குடிகளா வந்து ஒண்ணு சேர்ந்தாதான் இந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம தவிர்க்க முடியும். அரசியல் அதிகாரம் வந்தாலும் சரி, ஏகப்பட்ட தனிப்பட்ட சாதி சங்கம் வச்சு சாதி சங்க தலைவர்கள் என்ன பண்றாங்க வந்து அவங்களோட வேலை என்ன? இப்ப தமிழர் இனத்துக்கு போடுவது இழுத்து வரும்போது இவங்க வந்து என்ன செய்யறாங்க, இந்த படத்துக்கு இந்த மாதிரி வந்து ஒரு மக்களுக்கு வந்து ஒரு தமிழர்களை வந்து இழிவுபடுத்துற மாதிரி போர்களை வந்து இழத்து உடைய தொகுதிகளுடைய வரலாறு வந்து எல்லாமே வந்து தவறா சித்தரிக்கும் போது இந்த சாதி சங்க தலைவர்கள் தமிழர்களை உணர்வு வந்து அது தமிழர்கள் உலகத்துல எந்த தமிழர்களை ஈழத் தமிழர்களை தமிழ்நாடு தமிழர்களை எல்லாமே வந்து தமிழர்களுக்கு வந்து கற்பிக்கப்பட்டது தன்மான அறங்கிறது எல்லாமே வந்து அந்த வாழ்வியல் முறை எல்லாம் கலாச்சாரம் எல்லாமே ஒண்ணுதானே. அப்ப நம்மளுடைய நாகரிகத்தினையும் நம்மளை பழக்க வழக்கத்தையும் கொச்சப்படுத்துற மாதிரி காமிக்கிறது எது? எந்த விஷயத்துக்கும் ஒரு விஷயம் நடக்கணும்னா வந்து அதுக்கு வந்து அந்த எல்லாத்தையும் அனுமதிச்சுக்கிட்டு நம்ம வந்து நம்ம காரியம் சாதிப்போம் அப்படிங்கிற ஒரு பெண்களை வந்து காமிக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு தமிழ் பெண்கள் எங்கேயுமே நம்ம அந்த மாதிரி வரலாறுல கிடையாது. தலைவர் அதை வந்து ரொம்ப வந்து நேர்த்தியா பண்ணியிருக்காரு. எல்லாருக்கும் சம உரிமை கொடுத்து அவங்களை வந்து எந்த அளவுக்கு பாதுகாப்பு கொடுத்து சகோதரத்துவத்தோட வளர்த்து அந்த போரை எடுத்துருக்க போரை கொண்டு போயிருக்காருங்கிறது எல்லா மக்களும் தெரிஞ்சா அதை கொச்சப்படுத்துறத இத்தனை சாதி சங்க அமைப்புகள் இத்தனை குடி அமைப்புகளை வந்து பார்த்துட்டு அதை வந்து ஏன் வந்து இன்னைக்கு வந்து கண்டனம் குரல் கொடுக்கல, ஏன் வீதிக்கு இறங்கி போராடல, இந்த மாதிரி எடுக்கிறத வந்து உண்மையா கண்டிக்கிறதுனா அத்தனை சாதி சங்கம் இன்னைக்கு வந்து நோட்டை அறிக்கை விடலாமே ஏன் விடல இருந்தது? அப்ப யாருக்காண்டி இந்த சாதி சங்கம் வேலை செய்கிறது? இப்ப என்ன ஈழத்துல உள்ளவங்க தமிழர்கள் வந்து நமக்கு போராடுறது எல்லாம் வரலாறு தெரியாம இருக்குதா? இத்தனை வருஷம் நம்ம அதை பத்தி நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம், அதை பத்தி ஊடகத்துல பேசிக்கிட்டு இருக்காங்க, இதையே எதிர்த்து வந்து குரல் கொடுக்க. அதே திராவிட ஊடகங்கள் இந்த மாதிரி ஒரு பட வசதிகள் எடுக்கும்போது தலைவரை இழிவுபடுத்துறாங்க, இந்த மாதிரி எடுக்கப்படாங்கிறது எந்த ஊடகமும் பேசலையா இன்னைக்கு வந்து? இதே வந்து திராவிட ஊடகம் தெலுங்கு ஊடகம் வந்து பேசுறாங்க இன்னைக்கு வந்து பிரபாகர் தலைவரை பத்தி நிறைய பேசுனாங்க. இப்ப வந்து யாரும் பேச மாட்டேங்கிறாங்க இல்லையா? இப்ப வந்து தெலுங்கு அரசு வந்துருச்சுங்கிறக்காண்டி பேசுறது இல்லையா? அப்ப தமிழர்களோட தன்மானம் என்ன காத்துல பறக்கப்பட்டு உட்காந்துருக்காங்களா? தயவு செய்து வந்து இது மாதிரி வந்து தமிழர்களை வந்து இன உணர்வு இல்லாம இருக்க வேண்டாம். எல்லா சாதி சங்க தலைவர்களும் இதுக்கு வந்து முன் வந்து குரல் கொடுக்கணும். இந்த பட தயாரிப்பாளர் வசனகர்த்தா இது யாரு வந்து பண்ணி இருக்காங்களோ அவங்க எல்லாரையும் வந்து இது வந்து சட்டத்துக்கு முன்னு நிறுத்தணும். இந்த மாதிரி தவறா வந்து கற்பனை கதையா இருந்தாலும் தவறான வந்து அதுக்கு மேல வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா தமிழர்கள் இல்லாமல் எல்லாமே அதை பேசியிருக்காங்க. அப்ப எங்களை இழிவுபடுத்துற தமிழர் இனத்தை இழிவுபடுத்துற மாதிரி இருக்கிறது வந்து உண்மையான கண்டனத்துக்குரிய எங்களுக்கு தனிப்பட்ட முறையில் பதிவு பண்ணியிருக்கேன். தமிழ் தேசிய கட்சிகள் இயக்கங்கள் அமைப்புகள் எல்லாருமே வந்து இன வீரியமாக போராடணும். இது வந்து தமிழ் தேசிய தலைவருங்கிறது வந்து நம்முடைய தமிழர்களுடைய உயிர் நாடி உயிர் மூச்சு. நமக்கு ஒரு தமிழர்களுக்கு ஒரு தமிழ் தேசிய தலைவர்னா அன்னைக்கு வந்து மேதகு பிரபாகரன் அவர்கள் தான். இந்த பிம்பத்தை உடைக்கிறதுக்கு வந்து நான் நினைக்கிறேன் வந்து கடந்த 10 வருஷமா நிறைய வேலைகள் நடந்திருக்குதான். ஒரு 10 வருஷமா வீரியமா இன்னைக்கு தமிழ் தேசியம் வந்து இன்னைக்கு மக்கள் மத்தியில வந்து இன்னைக்கு வந்து எழுச்சியா ஒரு செயல் ஒரு புறம் வளர்ந்து கொண்டு இருக்குது. இப்ப இன்னும் ஒரு இந்த 10 வருட காலங்கள்ல அதே நிலைப்பாடு ஒரு ஒரு சைடு வந்து தமிழ் தேசியம் வளர்ந்துகிட்டு இருக்கு, மக்களுக்கு விழிப்புணர்வு வருது, இன்னைக்கு தலைவர்களுடைய அறம் சார்ந்த போர் என்னென்ன, அதாவது வந்து அவர் வாழும் வந்து அந்த காலத்துல வந்து மன்னர்கள் வந்து எப்படி வாழ்ந்தாங்க, அறம் சார்ந்து வாழ்ந்தாங்க, ஒரு முல்லைக்கு தேர் கொடுத்த பாரிக்கிற மாதிரி ஒருத்தன் ஒரு பசு தாண்டி ஒரு மகனை வந்து கொன்றாங்க அப்படிங்கிறதா வந்து கடந்த வரலாறு நம்ம வந்து நிறைய வந்து அது தெரியும். அதை வந்து நிகழ்காலத்துல வந்து ஒரு அறம் சார்ந்து வந்து இன்னைக்கு ஒரு 6 படை கட்டி இன்னைக்கு வந்து ஒரு மன்னராயிரு ஒரு மன்னர் மாதிரி எப்படி அது வந்து இன்னைக்கு ஒரு அரசனா இருந்தாரு நமக்கு வந்து தலைவர் வந்து இன்னைக்கு காலத்துல பார்த்த நமக்கு வந்து ஒரு எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லாம வந்து ஒரு மது பழக்கம் எதுவுமே வந்து அந்த போர் படையில வீரர்களுக்கு எதுவுமே இல்லாம வந்து எல்லா படைகளும் கட்டமைச்சு ஒரு தமிழில சோசியலிச அரச வந்து நிறுவி அவர் ஒரு மக்களுக்கு தமிழ் தேசிய தலைவராக இருந்தவரை போய் இவ்வளவு எளிதா வந்து ஒரு ஒரு வெப்சீரியல் மூலமா வந்து இழிவுபடுத்த முடியும் அப்படிங்கிற தைரியம் எங்கே வந்துச்சுன்னா தமிழர்களுடைய நாடி துடிப்பு. தமிழர்களுடைய நாடி துடிப்பு என்பது என்ன நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு பக்கம் வந்து தமிழ் தேசிய கருத்துக்களை வந்து நல்லா போயிட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் வந்து என்ன பண்றாங்கன்னா இந்த ஊடகங்கள்ல வந்து எல்லா வடநாட்டு கலாச்சாரத்தை வந்து முதல்ல நினைச்சு ஒரு ஹிந்தி தப்பிங்னு சொல்லிட்டு ஒரு சீரியலை கொண்டு வருது, அதை பாக்குறாங்க, அதோட டிஆர்பியை பாக்குறாங்க, தமிழர்கள் ரசிச்சு பாக்குறாங்க. அப்ப நம்மளுடைய கலாச்சாரத்துக்கும் அவங்க போடுற கலாச்சாரத்துக்கும் மாறுபாடு இருக்கும்போது அது வன்மையா கண்டிக்கிற ஒரு பக்கமும் இல்லை. இன்னொன்று வந்து ஊடகத்துல வந்து என்ன பண்றாங்கன்னா திராவிட ஊடகத்துல என்ன பண்றாங்கன்னா அதே மாதிரி வந்து யூடியூப்ல எல்லாத்துலயுமே வந்து
எப்படி சொல்றாங்கன்னா வந்து எல்லாமே வந்து எளிதாக நம்ம ஏதாவது பேசுறதுக்கு வந்து கூசப்படுவோமோ, குழந்தைங்களுடைய குடும்பத்தில் ஏதாவது பேசப்படுவோமோ, ஒரு சென்னை டாக்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு யூடியூப் சேனல் வந்து பிள்ளைங்கள்ட்ட வந்து ஒரு நம்ம வந்து ஒரு அக்கா தங்கச்சி சகோதரிகள்கிட்ட வந்து என்ன கேட்கக்கூடாதோ அது மாதிரி தேவையற்ற கேள்விகள்லாம் கேட்டு அது ஒரு வந்து விளையாட்டுக்கு வந்து மக்கள் எப்படி சகிச்சுக்கிறாங்களா, தமிழர்கள் வந்து தன்னை வந்து கோபப்படுத்தி இருக்காங்க அதே மாதிரி இருக்காங்களா, இல்லை இந்த அதை வந்து எளிதா எடுத்து நகைச்சுவையாக எடுத்துட்டு போறாங்க கடந்து போறாங்களாங்கிறது எந்த அளவுக்கு எல்லாம் அவகாசம் எந்த அளவுக்கு எல்லாம் எழுதி போயிட்டு அவங்க வந்து செக் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க. அதே மாதிரி டிக்டாக் ஊடகங்கள்னு சொல்லிட்டு அதை வந்து தமிழர்களுடைய குடும்ப பெண்களை வந்து படுக்கறையில இருந்து நடு டிவி பார்க்குற ஆளுல இருந்து எல்லா வீடுகள்ல இருந்தும் எல்லா இடத்துலயுமே வந்து ஒரு பேசி ஆடி பாடி காணொலி போடுற மாதிரி வந்து பரிவர்த்தனை பண்ற மாதிரி ஒரு செயலை கொடுத்து அது எந்த அளவுக்கு வந்து அந்த தமிழர்களை வந்து அதை பயன்படுத்தி இன்னைக்கு வந்து அது ஒரு ரொம்ப எந்தெந்த அளவுக்கு மக்களை வந்து எளிமைப்படுத்துறதுக்கான விஷயங்கள் தமிழ் கலாச்சாரத்துக்கு எகெயின்ஸ்டான வந்து என்னென்ன வந்து நல்ல செயல்களா வந்து இருக்கிறதோ அதுக்கு எதிர்மறையா ஒன்னொன்னு செய்ய வச்சு அதை வேறு பார்க்கறது அதுல தமிழர்கள் இருக்கிறாங்க அங்கேயும் நம்ம வந்து சோட போயிட்டோம். அதே மாதிரி நம்மளுடைய வழிபாட்டு முறைகளுக்கும் வடந்திய வழிபாட்டு முறைகளுக்கும் வேறுபாடு உண்டு. அதை வந்து நம்ம இதுல தெரிஞ்சு தமிழ்ல வந்து இன்னைக்கு வந்து கடவுள் பக்திங்கிற மாதிரி வந்து இது பண்றது, அப்புறம் வேதங்களை கற்பிக்கிறது, இது மாதிரி நிறைய வந்து தமிழர்களுக்கு மத்தியில வந்து வந்து வடவர்கள் வந்து இருக்கிறாங்க. இந்த சைடு இங்கிட்டு தமிழ் தேசியம் வளர்ந்து வருது, இங்கிட்டு தமிழர் நாகரிகத்தை எல்லாத்தையும் வந்து கொச்சப்படுத்துல வந்துட்டு இருக்கு. நம்ம பார்த்தோம்னா அதே மறுபக்கம் வந்து திரைத்துறையில வந்து எல்லாமே வந்து மாற்றினத்தவர்கள் வந்து தமிழ் தேசிய தமிழர்களை வந்து எல்லாமே வந்து இழிவுபடுத்துற மாதிரி தமிழ் எல்லா வரலாறையும் ஊடகமும் காமிக்குது, சினிமா துறையிலையும் காமிக்கிறாங்க, எல்லா வழியிலையும் வந்து தமிழர்களுக்கு வந்து என்ன பண்றாங்கன்னா கலாச்சார சீர்கழிவு. இங்கிட்டு திராவிட அரசு வந்து மது மதுகளை டாஸ்மாக் தமிழர்களை வந்து தமிழ்நாட்டில் வந்து போதைக்கு அடிமையாக்குறாங்க. இப்படி திட்டமிட்டு எல்லாத்துலேயுமே தமிழர்களை வந்து என்ன பண்றாங்கன்னா வந்து ஒரு மறைமுக போர் நடத்திருக்காங்க. 10 வருஷமா மறைமுக போர் நடத்தி இவனுக்கு என்ன பேசினாலும் சூடு சொன்னா இருக்கக்கூடாது, தமிழர்களுக்கு வந்து என்ன சொல்றாங்க சூடு சொன்னா இருக்கக்கூடாது. அதே மாதிரிதான் வந்து என்ன பண்றாங்க வந்து தமிழ் தேசிய அரசியலுமே வந்து ஒரு வீரியமா போவாங்க, அறம் சார்ந்த அரசியல்ங்கிற மாதிரி வந்து பேசி ஒரு மக்களுக்கு வந்து ஒரு உணர்ச்சி வசமா இருக்கிற மக்களை வந்து ஏதாவது வந்து அசம்பாதம் நடக்காம அறிவுசார்ந்து இது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம முடக்கிடுவாங்க அப்படிங்கிற மாதிரியும் தமிழர்களா அடையாளப்படுத்தாமலும் தமிழர்களா அடையாளப்படுத்த விடாமையும் தமிழர்களா வாழ விடாமையும் தமிழர்களுக்கான சரியான வரமுறைகளை கொடுக்காமையும் ஒரு நமக்கான ஒரு அதிகாரத்தை வந்து எப்படி பெறுவதுங்கிறது வந்து இல்லாம தமிழர்களை அடையாளப்படுத்தினா தான் நம்மளுக்கான அதிகாரத்தை பெற முடியும். அதிலேயே குளறுபடிகள் இருக்குது, யார் தமிழர் யார் தமிழர்னு சொல்லிட்டு ஊடகத்துல வந்து ஒரு கடந்த ஒரு 10 வருடமா திட்டமிட்டு கேள்விப்பட்டாங்க. இந்த இன்னைக்கு இந்த தெலுங்கர் அரசு இந்த இன்னைக்கு வந்து இன்னைக்கு திமுக அரசு இருக்கும்போது இன்னைக்கு அந்த கேள்வி எல்லாம் போயிடுச்சு. இப்படி வந்து தமிழர்களை வந்து தன்மானத்தை வந்து இணை செய்யற மாதிரியான எல்லா விஷயங்களையும் செஞ்சு 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 சிறு சிறு காணொலி மூலமா எந்த அளவுக்கு வந்து ஊடகத்தை கையில் எடுத்து இன்னைக்கு வந்து இந்திய ஒன்றியமும் இதுல வந்து ஒன்றிணைஞ்சு திராவிட தெலுங்கர அதிகாரத்தையும் பயன்படுத்தி ஒரு தமிழர்களை வந்து கை தொலைபேசியில வந்து ஒரு கூட எந்த அளவுக்கு வந்து மக்கள் நம்மளுடைய எல்லா அறிவு சார்ந்த திங்க எல்லாம் யோசிக்கிறவங்களே எல்லாம் வந்து ஒரு எல்லாத்தையும் எப்படி திருப்பி கழுவி கழுவி ஊத்துனாலும் சிரிச்சு தொடச்சிட்டு போறோம்னு சொல்ற மாதிரி ராஜன் சம்பந்தி சொல்லி சொல்ற மாதிரி ஏதாவது பேசினா தொடச்சிட்டு போயிருவேன் காரியத்துக்கு போனாலும் தொடச்சிட்டு போயிருவேங்கிற மாதிரி வந்து தமிழருடைய வந்து இன்னைக்கு மனநிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. அந்த அளவுக்கு பேசி இழிவுபடுத்தி எல்லாம் அந்த மாதிரி செஞ்சு இனிமே வந்து இவ்வளவுதான் பேசியாச்சு, குடும்ப பெண்களை ஆட விட்டாச்சு, பிள்ளைங்களை கேவலமா வந்து பீச்சுல கடற்கரையில போய் நின்று மைக்க கொடுத்து நீ என்னென்ன கேட்க கூடாதோ அசிங்கமான காரணத்தை எல்லாம் கேட்கறது, அதே அவன் தங்கச்சியில கேட்க முடியாது அந்த கேள்வியை ஊடகத்துல வந்து கேட்பான், அது மாதிரி கேட்டு பார்த்து அவன் அக்கா தங்கச்சி கேட்டு பார்த்தாலும் தமிழனுக்கு சூடு சொல்ல வரதான்னு பாக்குறான். ஒவ்வொரு விஷயத்திலயும் வந்து நம்மளை நடிச்சுட்டு பார்த்திருக்காங்க ஒரு 10 வருஷமா பார்த்துட்டு தான் நமக்கு தமிழருக்கான உயிரா நினைக்கிற மேலே பிரபாகரன் வந்து திட்டமிட்டு இன்னைக்கு வந்து ஊடகத்துல வந்து இன்னைக்கு எடுக்கிற அவனுக்கு துணிச்சல் வந்திருக்கு. ஏன்னா இதெல்லாம் வந்து உளவுத்துறையால எல்லாமே வந்து என்னை பொறுத்தவரை உளவுத்துறை தான் சொல்ல முடியும். உலகத்துறை வந்து சரியா வந்து தமிழ்நாட்டுல இருந்தால் தமிழ் தேசம் எப்படி வளர்ந்து போயிட்டு இருக்கு, ஏன்னா நம்ம தமிழர்கள் இங்கே நம்ம வந்து ஒரு ஒரு கூட்டம் போட்டு எங்கேயே பேசினாலும் உலகத்துறை வந்து அப்படியே அப்படியே காணொலி பதிவு பண்ணிட்டே இருக்காங்க, என்னென்ன பேசுறோம் என்னென்ன பேசுறோங்கிறது காணொலி பதிவு பண்ணியிருப்போம். அப்ப அந்த மாதிரி பேசும்போது தலைவர்களுடைய அறத்தை பத்தி பேசுறாங்க, தலைவர் வந்து எவ்வளவுதான் வந்து சிங்கள யுத்தம் மீது வந்து விருப்பம் இருந்தாலும் சிங்கள இராணுவத்தின் மீது தான் விருப்பம் பண்றாரு பொருள் விடுறாரு, சிங்கள குழந்தைகள் மீதோ பள்ளி குழந்தைங்க மீதோ அவங்க படிப்புகத்தின் மீது நூலகத்தின் மீது நம்ம வந்து
வன்முறையோ ஒரு குண்டு போறதோ அந்த மாதிரி எதுவுமே செய்யாம அறம் சார்ந்து போரிட்டு இருக்காரு. அவங்க அறம் தவறி போரிட்டனால அந்த வந்து ஏதாவது ஒரு இடத்துல வந்து நீங்க வந்து தலைவர் வந்து தவறா நடந்துட்டதை ஏதாவது சொல்லி குடிக்கிறது கிடையாது அந்த அந்த படையில வந்து. இதெல்லாம் வந்து தமிழ் தேசிய வந்து ஒவ்வொரு மேடை தொட்டு பேசி எல்லா மக்களுக்கும் விழிப்புணர்வு உண்டு பண்றாங்க. இதுல வந்து முக்கியமா வந்து தமிழர்கள் என்னென்ன புரிஞ்சுக்கிட்டு எப்படி இருந்தா ஒன்று ஒன்று கூடும்போது இந்த தமிழர்களை பிரிக்கிறதுக்கு என்ன யோசனை பண்ணிடுறாங்க. தமிழர்களை பிரிக்கிறதுக்கு வெளிநாடுகளை உள்ள மற்ற நாடுகளை வந்து யாரும் பிரிக்க முடியாது. இந்தியா வந்து தமிழர்களை வந்து இப்ப இந்தியா ஒரு நாடா ஆக்குறதுன்னா இந்தியா ஒரு நாடா ஆக்கணும்னா அதுக்கு தமிழர்கள் முழு எதிரியா இருக்கிறாங்க. ஏன்னா மத்திய அரசுல வந்து இந்திய ஒன்றிய அரசுல என்னென்ன ஒரு இந்தியா ஆக்குறதுக்கு என்னென்ன ஒரு செயற்பாடு திட்டம் வருதோ அது எல்லாமே தமிழ்நாடு தமிழ்நாடு எதுக்குன்னா திராவிட அரசு எதிர்க்கிறாங்க, தமிழர்கள் எதிர்க்கிறாங்க. ஏன்னா வந்து எங்களோட வழிபாட்டு முறைகளை எல்லாமே நீங்க வந்து ஒரு வழிபாட்டு முறையை கொண்டு வந்து எங்களுக்கு இந்த சாமியை கொண்டு வந்து இதை கொண்டு வழிபடுவோம் வழிபடணும்னு நீங்க வந்து எங்களுக்கு சொல்றது நீங்க யாருங்கிறது தமிழ்நாட்டு வந்து மக்கள் வந்து தமிழர்கள் கூறக்கூடிய தமிழர்கள் எதிர்க்கிறாங்க. அப்ப அவங்களுக்கு வந்து அகண்ட பாரதத்தோட திட்டத்தோட நோக்கம் வந்து நிறைய வந்து அவங்களுக்கு வந்து வருஷங்களாக போராடி வந்து இதை வந்து தோல்வி விட்டுருக்காரு. அப்ப வந்து வெளிநாட்டோட உதவி வந்து இங்க தேவைப்படாது. மற்ற மாநிலங்கள் வந்து தமிழர்கள் மீது எதிர்ப்பா இருந்தாங்க. நம்ம வந்து ஒரு மத்திய அரசு அறிவிக்கிற திட்டத்தை வந்து நம்ம எதிர்த்தோம்னா அரசு நம்ம வந்து நமக்கு தண்டிக்காது, அந்த மற்ற மாநிலத்தெல்லாம் நம்ம மேல வந்து பாய வருவாங்க. ஏன் எங்க மற்ற மத்திய அரசு திட்டத்தை வந்து நீங்க வந்து எதிர்க்கிறீங்க, அப்ப நீங்க இந்தியாவில இல்லையா, நீங்க இந்தியர் இல்லையா அப்படின்னு வந்து மற்ற மாநிலத்தை வந்து நம்ம மேல வந்து ஒரு மறைமுகமா சொல்லாமே ஒரு மறைமுகமா போர் ஏற்படுத்துறதுக்கான வேலைகளை தான் வந்து இன்னைக்கு வந்து தமிழர்களை எதிரியா வந்து மற்ற மாநிலத்துல காமிக்கிறாங்க. அதோட வேலைப்பாடு தான் இந்த ஃபேமிலிங்கிற படம் மூலமா வந்து வெப்சீரிஸ் மூலமா தமிழர்களை வந்து இன்னைக்கு வந்து இந்தியா மேல அரசியல் நீங்க என்ன குற்றச்சாட்டு வைக்கிறீங்க, எங்களுடைய இனத்தை கொண்ட அரசு அவர் வந்து அறம் சார்ந்து போரிட்டாரு, அதை வந்து இன்னைக்கு வந்து எங்க மக்களை வந்து திட்டமிட்டு இந்திய அரசு வந்து காப்பாத்த போறேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு இத்தனை பேர் எங்களை தொன்று குடிவர்களை கொண்டுட்டாங்க. அவங்கள கொண்டாலும் எங்களை கொண்டாலும் ஒண்ணுதான், பட் நாடு வேறையா இருந்தாலும் எங்களுக்கு ரத்த சொந்தம் அப்படின்னு சொல்லித்தானே மத்திய அரசு நம்ம வந்து இது பண்றோம். அதை நம்ம வந்து இன்னைக்கு உடைக்கணும். அதை உடைச்சு இந்திய அரசு இதுக்காண்டிதான் செஞ்சது, அவங்களுடைய சொந்த தலைவரோட சொந்த குடும்பத்துக்காண்டிதான் அவங்க எல்லாமே செஞ்சாருங்கிற மாதிரி கண்டமைச்சு கொண்டு வர்றாங்க. ஒரு தலைவருடைய தம்பி இருக்கிற மாதிரியும் தம்பிக்கு வந்து ஏதோ ஒரு இந்திய அரசு வந்து அதை கைது பண்ணும் வந்து கைது பண்றது நடவடிக்கை எடுக்க போகும்போது அதை கண்டித்து வந்து ஐஎஸ்ஐயோட தொடர்பு கூட்டு இன்னைக்கு தலைவர் வந்து இன்னைக்கு வந்து ஏற்ற மாதிரி கட்டமைக்கிறாங்க. அப்ப ஒரு குடும்பத்துக்காண்டியே வந்து தலைவர் வந்து மக்களை பழிட்டாங்கிறத காமிக்கிறதையும் ஒரு தமிழ் பெண்கள் வந்து காரியம் சாதிக்கிறதுக்கு உயிர பணயமா வச்சு தன்மானத்துக்காண்டி வாழ்ற தமிழினத்தை வந்து ஒரு இழிவுபடுத்துற மாதிரியும் அதுல காட்சி வச்சிருந்தாலும் இது மாதிரி வந்து எதெல்லாம் தமிழருக்கு பெருமையா வந்து நம்ம அந்த தமிழ் தேசிய சித்தாந்தங்கள் வந்து மக்களுக்கு மத்தியில விதைச்சு எதை பண்ணோம்னா அதை உளவுத்துறை பதிவு செஞ்சுட்டு போய் இந்த மாதிரி தமிழர்கள் மக்கள் வந்து தலைவரை பத்தி இந்த மனநிலையில இருக்காங்க, இதை வந்து மாற்றணும்னா தமிழர்கள் போய் சொல்லி வேலை, இதை வந்து மற்ற மாநிலத்துல சொல்லி இப்படி எதிர்மறையா சொல்லி தமிழர்கள் மீது வன்மத்தை விதிக்கிற வேலையை தான் செஞ்சிருக்காங்க. இப்போ நாளைக்கு வந்து ஒரு மத்திய அரசு வந்து ஒரு அறிவிச்சு எது திட்டம் வந்தாலும் தமிழர் கண்டிப்பா இருப்பாங்க. அது வந்து எப்படின்னா வந்து ஒரு இந்தியா ஆங்கிலத்துக்கு வேண்டிய வேலைகளை செய்யும் போது தமிழர் எதிர்க்கும் போது இவங்க வந்து தமிழர்கள் எப்பவுமே வந்து இந்தியாவை வந்து மறைக்க மாட்டாங்க, நமக்கு எதிரியா தான் இருப்பாங்க, நானும் எவ்வளவுதான் போராடி பாட்டுறேன் ஒன்று ஒன்றுபட்ட இந்தியாவா இருப்போம், நம்ம இந்தியன் சிட்டிசனா இருப்போம்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கேன். தமிழ்நாடு வந்து அதுக்கு எதிர்ப்பு தெரிவிட்டு இருக்குது, மற்ற மாநில மக்கள் தான் நீங்க வந்து பாடங்கள் தெரியும்னு சொல்லிட்டு இப்படி இன சண்டையை வந்து மக்கள் மற்ற மாநிலத்தில் வந்து சகோதர சண்டையை உருவாக்கி விட்டுருவாங்க. இந்த எப்பவுமே ஆரியர்கள் வந்து நேரடியா இருங்காம இந்த மாதிரி பின்விளைவு வேலைகளை செய்வாங்க. இந்த மாதிரி திட்டமிட்டு இந்த வேலைகளை செய்ய வைக்கிற காரணம்னா தமிழர்கள் வந்து சூடு சொன்ன இருக்காது. முதல்ல வந்து டாஸ்மார்க் குடிய வைக்கிறாங்க திராவிட அரசு. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா சினிமா துறையில வந்து தமிழர் இல்லாதன வச்சு தெலுங்குறையும் வந்து மற்ற ஆளுகளையும் வச்சு வந்து தமிழர் வீட்டுல வந்து ஒரு அப்பா அம்மா பார்க்கும்போது ஒரு படுக்கார சீனை வந்து இது பண்றது, அவன் எதை வேணாலும் செய்வேன் காசுக்கு வந்து நடிக்கும்போது அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் டிவி எந்த சேனலும் திறக்க முடியாது, எல்லாமே ஒரு குடும்பத்தோட பார்க்க முடியாத அசிங்கத்தை செய்வாங்க. அப்புறம் ஊடகத்துல வலைவெளியில இந்த மாதிரி வந்து யூடியூப் சேனல்ல வந்து தமிழர்கள் தங்கச்சிகளை வந்து தேவையில்லாம கேட்கறது, எத்தனை பாய்மெண்ட் இருக்கு எத்தனை கல்மெண்ட் இருக்கு இந்த மாதிரி அலட்சியப்படுத்துறது, எந்த வகையில வந்து தமிழர் கலாச்சாரத்தை வந்து உடைக்கிற வந்து விஷயங்களை செஞ்சாங்க. நீங்க நினைக்கிறீங்க அவன் வந்து சும்மா வந்து மைக்கு வச்சுட்டு கேட்கறான் அவன் திமுறல கேட்கறான் அப்படிலாம் கிடையாது. இதெல்லாம் ஒரு வந்து திட்டமிட்ட சதி. இதெல்லாம் வந்து தமிழர்களை வந்து ஈடுபடுத்தணும், தமிழர் வரலாறையும் அவங்களுடைய வந்து நல்ல ஒரு அரசாங்க வாழ்க்கையும் நாகரிகமான வாழ்க்கையும் கொச்சப்படுத்தணும். இந்தியாவே திட்டமிட்டு வந்து பழங்குடி இனத்தவரும் வரலாறு அடிக்கிற வேலையை தான் பார்த்துட்டு இருக்காங்க. பழங்குடி இனத்தவர் வந்து அவங்க அந்த வரலாறு விட்டு வெளியில வர மாட்டாங்க, ஒன்றுபட்ட இந்தியா ஆக்க முடியாது அப்படிங்கிறதுக்காண்டி இந்த வேலைகளை செஞ்சிருக்காங்க. அதே மாதிரி தமிழர்களுக்கு இணைக்கப்பட்ட ஒரு அநீதியை வந்து மறைக்கிறதுக்கு இந்தியா பச்சை துரோகம் பண்ணியிருக்கு. தனது சொந்த
ஏன்னா தமிழ்நாட்டில் வாழ்ற தமிழ் தேசிய இன குழுக்களை வந்து மறைமுகமா வந்து நமக்கு தமிழ்நாட்டில் உள்ள தமிழர்களை செஞ்சாலும் ஒண்ணுதான், ஈழத்துல செஞ்சா நம்ம தமிழ் குடிக்க உழவர்களை வந்து கொலை பண்ணாலும் எல்லாம் ஒண்ணுதான். அதே மாதிரி ஒரு சொந்த இனங்கள் நம்ம நம்மளுடைய தொப்புக்கூடிய செத்தாலும் கதறி அழுத கூட ஒரு உரிமை கொடுக்காத ஒரு இடத்துல நம்ம நின்றுட்டு இருக்கோம். அதுக்கு வந்து எதுவுமே பேசக்கூடாது, துண்டு பிடிச்சு அடிக்கக்கூடாது, வெளி உலகத்துக்கு சொல்லக்கூடாதுங்கிறது தான் அன்னைக்கு வந்து திராவிட அரசு வந்து இந்திய ஒன்றியத்தின் மூலமா வந்து நம்ம கட்டிடத்துல நடக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்ப தவறான செய்தி வந்திருக்காங்க, இதை கேட்கறது கூட நமக்கு உரிமை இல்லாத ஒரு நம்மளோட அரசு தெலுங்கு அரசுல மாடி முடிச்சுட்டு இருப்போம். அது மாதிரி வந்து அதே மாதிரி பாருங்க, வந்து ஒன்னு ஒன்றே போய் இருந்துகிட்டு ஏழு தமிழர் விடுதலை பத்தி நம்ம கஞ்சிட்டு உட்காந்துருக்கோம். இது ஒரு என்ன மனநேரம், இது ரொம்ப பெரும் தமிழர்களுக்கு இழைக்கப்பட்ட பெரும் இல்லை அநீதி. இது வந்து பொன்னோட்டை போய் இன்னைக்கு போய் கேட்கற மாதிரி, இன்னைக்கு ஈழத்துல எப்படி இன்னைக்கு வந்து பொன்னோட்டை போய் இன்னைக்கு வந்து மறுபடியும் இன்னமும் வந்து போராடிட்டு இருக்காங்களோ, சிங்கள பக்கத்துல போராடிட்டு இருக்காங்களோ, அதே மாதிரி தமிழர்கிட்டே வந்து நீ பொன்னோட்டை போய் போராடுற சூழ்நிலை இன்னைக்கு வந்து இந்திய ஒன்றிய வச்சிருச்சு. எனக்கு தெரிஞ்சு திராவிட கட்சிகளை வந்து திமுக கட்சிகளை தமிழர்கள் வந்து ஒருபோதும் வந்து மன்னிக்கணும், ஒருபோதும் வெள்ள வச்சிருக்க மாட்டாங்கிறது நான் 100% நம்புறேன். ஆனா தமிழர்களை திட்டமிட்டு இழிவுபடுத்துறதுக்காண்டி இந்த மாதிரி வந்து தெலுங்குகிட்ட போய் நீங்க கையாந்து நிக்கிற வேலைகளை வந்து இன்னைக்கு வந்து இந்தியா ஒன்றியம் வந்து செஞ்சிருக்கு. இதை வந்து நம்ம வந்து உண்மையாக கண்டி இதெல்லாம் வந்து திட்டமிட்டு செஞ்சு 10 வருஷம் காலமா போராடி தமிழர்களை எப்படி இழிவுபடுத்தலாம் திட்டமிட்டு செய்துட்டு இன்னைக்கு வந்து எதை சொன்னாலும் தமிழர்களுக்கு வந்து இன்னைக்கு வந்து சூடு சொன்னேன், மாட வெக்கம் ரோசம் சூடு சொன்னேன், இல்லாம போச்சு, நான் வந்து ஆரிய நம்ம வேலை திட்டமிட்டு இருந்த மாதிரி ஒரு போர்களை மறைமுக போர்களை வந்து தொடுக்கிறாங்க அப்படிங்கறத வந்து ஆரியன்னு சொல்லலாம், மொத்த இந்திய ஒன்றிய அரசாங்கம் சரி ஆரிய திராவிடம் எல்லாமே சேர்ந்து இன்னைக்கு வந்து இந்த திரைப்படத்தை வந்து தலைவர் அசிங்கப்படுத்துற மாதிரி எடுத்த நம்மளுடைய தலைவர்களுடைய குடும்பத்தையும் வந்து அசிங்கப்படுத்துற மாதிரி தமிழ் தன் குடும்பத்துக்காண்டி போராட்ட மாதிரியும் தமிழர்களை வந்து கூட மத்த நம்மளுடைய சுத தமிழர்களை வந்து சாவுக்கு காரணமாக வந்து கட்டமைக்கிற மாதிரியும் சாவுக்கு பயந்து மக்களை காட்டி கொடுத்துருக்கு, திருப்பி தப்பிச்சு வெளிநாட்டுக்கு போற மாதிரி நாம ஏதாவது தான் செய்ய முடியும் தப்பிச்சு போற மாதிரி என்னென்னலாம் வந்து தமிழர்களை எப்படி எந்த வகையில ஈடுபடுத்தணுமோ அந்த வகையில வந்து இன்னைக்கு வந்து இந்த ஃபேமிலி டூ படம் எடுத்திருக்காங்க. இதுக்கு வந்து தமிழக அரசு கடவு கண்டனத்தை தெரிவிக்கணும், இதை வந்து தடை பண்ணணும், இந்த மாதிரி வந்து அமேசான் நடக்க தமிழக அரசு தடை பண்ணணும். இதை வந்து தெலுங்கர் அரசு வந்து செய்ய முடிப்பாங்கன்னு தெரியாது, அதுதான் எங்களை வந்து இன்னைக்கு வந்து தெலுங்கர்கள்ட்ட வந்து கையெழுத்து வச்சிருக்காங்க இன்னைக்கு தமிழ் மக்கள். இது வந்து தமிழ் மக்களுக்கு உங்களுக்கே நான் இந்த கேள்வி இருக்கிறேன், நம்ம வந்து இன்னைக்கு ஒரு தமிழர் ஆனா இன்னைக்கு முதல்வர் ஒக்கர வைக்கிற ஒர்க்கற்று போய் இன்னைக்கு தெலுங்கர்கிட்ட போய் நம்மளுடைய உரிமைகளையும் நம்ம இழந்து நின்றுட்டு அவங்கள்ட்ட போய் கொண்டா வந்து போய் நின்று நம்மளுடைய உரிமைகளை கேட்டுப்படுற ஒரு சூழ்நிலை தள்ளப்பட்டிருக்கு வந்து இது பெரிய வெக்கக்கேடான விஷயம். இது போன்ற விஷயங்கள் திராவிட அரசுகள் தொடர்ந்து செய்யும், ஏன்னா நேரா எதிர்க்காரு இந்த வேலைகளை வந்து மறைமுகமா வந்து இது மாதிரி வேலைகளை செஞ்சு தமிழர்களை வந்து உணர்வு தூண்டி அதுல குளிர் காய்ச்சிட்டு இருக்கும். ஆனா தமிழர்கள் நல்லது செய்த மாதிரி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நலத்திட்டங்கள் பேர்ல இலவசங்களை கொடுத்து நம்மளை வந்து கேவலப்படுத்துற வேலை செய்வாங்க. ஒருபோதும் தமிழருக்கான நலனா வந்து இந்த திராவிட அரசு இருக்காது, இந்திய ஒன்றிய அரசும் தமிழர்களுக்கு எதிராக தான் என்றைக்குமே இருக்கும், நமக்கு வந்து ஒரு அரணாக இருக்காது. இந்த தமிழர்களை இழிவுபடுத்த மாதிரி தமிழ் தேசிய தலைவர்களை வந்து இழிவுபடுத்த மாதிரி வந்ததுக்கு மத்திய ஒன்றிய அரசு இந்த கண்டனத்தை தெரிவிக்கவில்லை, மாநில அரசு திராவிட அரசும் ஒன்றும் தெரிவிக்கவில்லை. அப்ப தமிழர்கள் வந்து அதிகாரமற்ற அகதிகளாக இருக்கிறார்கள். இப்ப ஸ்ரீலங்காவிலிருந்து ஈழத்து அகதி தமிழர்கள் வந்து அகதி அடைந்து சொல்றாங்க. இப்ப நம்ம வந்து அவங்களோட கேவலமா அகதியாக நம்ம வந்து அவங்க உள்ளுக்குள்ள வந்து வலைக்குள்ள இருக்கிறாங்க, நம்ம வெளியில சுதந்திரமா சுத்திக்கிறோம், மற்றபடி வேறுபாடுகள் எல்லாம் ஒன்றும் ஒரு மன்ன கட்டி கிடையாது. இதை வந்து இந்த மாதிரி வந்து வெப்சீரியல் எடுக்கிறத வந்து கண்டிப்பா வந்து தடை பண்ணணும். இன்னொன்று வந்து ஒரு படங்கள் வந்து ஒரு வெளி வருதுன்னா தமிழர்கள் குறைஞ்சபட்சம் வந்து தமிழர்கள் யாருக்கும் முதல்ல இருந்தால் நீங்க வந்து ஒரு தமிழ் தேசிய மக்கள் வந்து தமிழ் தேசிய இயக்கங்கள் தமிழர்களுடைய அமைப்புகள் ஒரு தெளிவான வரையறை வந்து கிராமந்தோறும் முறை முதல்ல வந்து திராவிடர்கள்னா யாரு தெலுங்கர்கள்னா யாருங்கிறது முதல்ல வந்து நமக்கு எதிரி யாருங்கிறத வந்து விளக்கிறோம். இரண்டாவது வந்து ஒரு 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 ஆவணம் படிக்கிறோமா, ஒரு சாதாரண ஒரு குறும்படம் பார்க்கிறோமா, அது வந்து அது என்ன சொல்லப்பட்டிருக்கு நமக்கு வரலாறு எதிராக இருக்கா அப்படிங்கிறத வந்து இது பண்ணணும். அதுல ரெண்டு விஷயம் ரொம்ப சந்தோஷமான விஷயம், ஜாலியா இருந்துச்சுன்னா அதை கை தட்டு ஓகே மச்சிட்டு நம்மளால வந்து அதை கண்ணு காணாம போடுறதுதான் இன்னைக்கு வந்து வரலாறு கிடையாது. அப்படி அது மாதிரி வந்து ஒன்னொன்னா வந்து நம்ம கண்டுக்காம போய் இன்னைக்கு வந்து நம்ம தேசிய தலைவர்கள் வெளிப்படுத்துற அளவுக்கு இன்னைக்கு வந்து ஒரு 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 படம் எடுக்கிற வந்து ஒரு ப்ரொடியூசரோ இன்னைக்கு வந்து ஒரு இயக்குனர் அரசாங்க தவறோ இன்னைக்கு எடுத்து விடுங்கன்னா அப்போ இதெல்லாம் இதுக்கான தைரியம் எங்கே இருந்தது, இதுக்கான தைரியம் வந்து அரசு அதிகாரத்தில் அரசு இயந்திரம் வந்து அவங்களுக்கு வந்து உறுதுணையாக இல்லாமல் ஒரு தனி மனிதன் வந்து ஒருவருடைய தேசிய இனத்தோட தலைவர்கள் வந்து கொச்சப்படுத்துறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கறதுதான் என்னோட கருத்து.
ஏன்னா ஒரு குடும்பத்தை நம்ம வந்து ஒரு கொச்சப்படுத்தினாவே இன்னைக்கு ஜாதிக்காரன் என்ன பண்ணிட்டாங்க, வீட்டுல வந்து வெட்டு குத்து கொலை எல்லாம் நடக்கிறது, சாதி கலவரம் வலைக்கு வந்து ஊடகம் காமிக்கும் போது, ஒரு தேசிய தலைவருடைய வரலாறு கொச்சப்படுத்தும் போது இந்த ஊடகம் ஏன் மூங்கலாம், அதுக்கான எதிர்ப்பையான தெரிவிக்கலாம், அதுக்கான ஏன் நெப்பீட் வைக்கல இன்னைக்கு இந்த திராவிட அரசு அப்படிங்கிற நான் வந்து இந்த வெக்கங்கிட்ட அந்த ஊடக திராவிட ஊடக அரசு தமிழ்நாட்டு சாரி திராவிட ஊடகங்கள்கிட்ட நான் கேட்டுக்கிறேன். அவங்க எல்லாம் இப்ப வந்து டெபிட் வச்சு இதுக்கான இதுக்கான விவாதங்கள் முன்னே பேசுங்க, என்ன என்ன பதில் வரும்னு பார்ப்போம். இதெல்லாம் வந்து பேசாம தவிர்த்து போவது வந்து தமிழர்களை வந்து இனஅழிப்பிற்கு மறைமுகமா நீங்களும் உறுதுணையா இன்னும் செய்துக்கிட்டு இருக்கீங்கன்னு நான் வந்து குற்றச்சாட்டு வைக்கிறேன். இந்த பயமிலிட்டோ இந்த மாதிரி எல்லாம் வந்து உயிரா நினைக்கிற மாதிரி தலைவர்கள் இன்னைக்கு வந்து இழிவுபடுத்துற அளவுக்கு இன்னைக்கு வந்து இந்த இந்திய ஒன்றிய அரசும் பின்னணியோட சேர்ந்து இதை செய்வதா வந்து நான் வந்து தனிப்பட்ட கருத்தை நான் வைக்கிறேன். இல்லைன்னா வந்து இந்த அரசோட ஆதரவு இல்லாம இந்த அளவுக்கு வந்து ஒரு ஒரு தேசிய மக்களினுடைய தலைவர் வந்து இழிவுபடுத்துற அளவுக்கு வந்து அவங்களுக்கு வந்து எங்க இருந்து இன்னைக்கு வந்து இந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு வந்து தைரியம் வந்ததுங்கிறது கேள்விப்படிதான். இன்னொரு விஷயம் வந்து ஒரு ஒரு கிராமத்துல வந்து இன்னைக்கு வந்து எப்படின்னா வந்து ஒரு குடும்பத்துல வந்து ஒரு ஒரு மகன் வந்து என்ன நினைப்பானோ எல்லாமே நம்ம அப்பா செய்யணும், நம்ம அப்பா நம்ம எதிர்பார்க்கறது அப்பா செய்யணும் நினைக்கலாம். அதே மாதிரி வந்து மற்றவங்கள்ட்ட வந்து மற்றவங்கள்ட்ட வந்து அதை எதிர்பார்க்க மாட்டான், எதா இருந்தாலும் வந்து உரிமையை வந்து அப்பா செய்யணும். அதே மாதிரி வந்து மகன் தான் வந்து தன்னுடைய எல்லாமே தந்தைக்கு செய்யணும்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பான். இப்ப காரணம் என்னன்னா வந்து ஒரு குடும்பத்திலேயே வந்து நீங்க சாதாரணமா வந்து ஒரு அப்பா எதிர்பார்க்கணும், நம்ம குடும்பத்தை வந்து இவர்தான் இவர்தான் அப்பா இவர்தான் இன்னைக்கு குடும்பத்தை வழி நடத்துறாங்கிறது வந்து எல்லாருக்குமே வந்து தெரியுது. அப்ப ஒரு குடும்பத்துல பிரச்சனையா இருந்தாலும் என்ன பண்றாங்கன்னா அதே பங்காளிகளை வச்சுதான் வந்து அதே பங்காளிகளை வச்சுதான் வந்து ஒரு பேசி சரி பண்றாங்க. அதையும் தாண்டியதான் பிரச்சனை எல்லாம் போகாத அளவுக்கு வந்து சரி பண்ணிக்கிறாங்க. அதே ஒரே ஒரே குடிகளுக்குள்ள வந்து அதே அதே அங்காடி பங்காளிகளை வச்சு முடிச்சுக்கிறாங்க. ஆனா ஊர் விஷயமா இருந்தால்தான் வந்து ஊர் பொதுத் தலைவர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாத்தையும் வந்து பேசி தீர்ப்பாங்க. இப்ப இப்ப என்ன நடக்குதுன்னா ஒரே குடும்பத்துக்குள்ள இருக்க நடக்கிற பிரச்சனைக்கு வந்து இன்னொருத்தர் வந்து பஞ்சாயம் பண்றது. இப்ப அந்த மாதிரி பஞ்சாயம் பண்றதா இப்ப இன்னைக்கு வந்து திராவிடர்கள் வந்து நம்ம பஞ்சாயம் பண்றோம். நம்ம நம்மளுடைய குடும்பத்தை நம்ம தான் பார்க்கணும், நம்ம அங்காரிப்பு நம்ம திட்டு வாங்கணும், நம்ம சித்தப்பா பிரிவு சித்து வாங்கணும், அவங்க என்ன சொன்னாலும் வந்து நம்ம ரத்த பாசம் அவங்களுக்குள்ள வந்து ஒரு 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 நில பிரச்சனை எதா இருந்தாலும் வந்து அங்காடி பங்களோட சேர்த்து முடிவு எடுத்தா அது நம்மளுடைய இதா போயிடும் அப்படிங்கிறது வந்து எப்படின்னா ஒரு குடிகளுக்கான வந்து இது ஒரு 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 குடும்பத்துல நடக்கக்கூடிய விஷயங்கிறது வந்து அவங்கள சரி பண்ணிருக்காங்க. ஆனா இதே நம்மளே ஆளுநவங்களை வந்து இன்னொருத்தனை ஆள விட்டு உட்காந்து பார்த்துட்டு இருக்கும்போது அது எப்படி காரணம் அது பண்ணாச்சுன்னா இப்ப நடைமுறை காலத்துல வந்து ஒரு குடிகளுக்குள்ள வந்து என்னென்ன அங்காடி பங்காளிகளை என்ன பண்றதுன்னா நீ பங்காளி நம்ப அப்படின்னா ஒரே அப்பச்சி குட்டியா தான் இருக்கணும். அது யாரும் பண்ணாம நம்பிக்கை இல்லாத ஒரு விஷயங்களை பின்னாடி இருந்து மாற்று சமூகங்களை வந்து தூண்டி விட்டு அப்பச்சி கூட்டம் இந்த அப்பச்சி கூட்டம் அவன் என்னடா உனக்கு பஞ்சாயம் பண்றது, இவன் என்னடா உனக்கு என்ன நீ என்ன அவனுக்கு கிடைச்சவனா, நீ என்ன அவனோட வந்து பணக்காரனா இருக்க அவனுக்கு நீ அவன்கிட்ட கேட்கிற இப்படி சண்டை முட்டி விட்டு திருப்பி அவன் பஞ்சாயம் பண்ற அளவுக்கு அவன் கேட்டான். இப்ப இதுதான் இப்ப நடக்கிற அரசியல். இந்த அரசியல் புரிய புரிஞ்சாதான் வந்து தமிழர்கள் வந்து வந்து நமக்கான அதிகாரம் யார்கிட்ட இருக்கு, எவன் வந்து எதுக்கு நமக்கு ஏன் பஞ்சாயம் பண்ணணும் அப்படின்னு புரிஞ்சாதான் வந்து இது இந்த அளவுக்கு ஒரு குடும்பத்திலே நமக்கு வந்து நம்ம நம்ம குடும்பத்துல உள்ளவங்க தான் பஞ்சாயம் பண்ணணும்னு நினைக்கிறோம் தமிழர்கள் வந்து. இன்னைக்கு நமக்கு அதிகாரம் பண்றது இன்னொரு குடி மக்கள் வந்து வேற இனத்து மக்கள் வந்து நமக்கு அதிகாரம் பண்றாங்கிறது என்னைக்கு வந்து உணர்ந்து மற்ற சக குடிகளை எல்லாம் ஒன்னா இணைக்கிறாங்களோ இணைஞ்சு பயணிக்கிறாங்களோ இந்த மாதிரி மாற்றுத்திறனாளிகளுக்கு கீழே போகாம பஞ்சாயத்துக்கு கீழே போகாம இங்க அரசியல்வாதிங்க வந்து என்ன பண்றாங்கன்னா ஒவ்வொரு இது வந்து அடிமட்டத்துல இருந்து ஆரம்பிக்குது. ஒரு விஷயங்கள் போனா என்ன பண்ணுவாங்கன்னா வந்து ஒரு 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 தேவரோ ஒரு பறையரோ வச்சுன்னா அந்த இடத்துல வந்து ஒரு பஞ்சாயம் பண்ணுவோம், ஒரு தெலுங்கு பஞ்சாயம் பண்ணுவோம், தெலுங்கு தான் பஞ்சாயம் பண்ணுவோம், தெலுங்குன்னு சொன்னா அது ஊடகத்துல ரிப்போர்ட் எடுப்பாங்க தெலுங்கர் பஞ்சாயம் பண்ணுவோம். அப்ப இந்த மாதிரி வந்து அடிமட்டத்தில இருந்தே அவன் மனசுல வந்துச்சுட்டான் அவர் வந்து இவன் ஆட்டாதான் நமக்கு நல்லா இருக்கான், நம்மளால வந்து அந்த சாதி பிரச்சனை இந்த சாதி பிரச்சனை திட்டமிட்டு வந்து அடிமட்டத்துல இருந்து இந்த விதைகளை வச்சிருக்காங்க. இதை அவர் புது புரிஞ்சுக்கிட்டு மாற்று இனத்தவர் உள்ள விடாம நமக்கான அரசியலை நம்ம செய்யணும். இன்னொன்னு வந்து என்ன சொன்னா இப்போ இப்ப உள்ள மக்கள் என்ன தண்ணீரை அடைஞ்சிருக்காங்கன்னா ஒரு குடும்பம் வந்து இன்னைக்கு வந்து பசி பட்டினியா இருந்துகிட்டு இருக்கு, சாப்பாடு காசு இல்லாம பசி பட்டினியா இருந்துகிட்டு இருக்கு. அப்ப என்ன பண்ணோம்னா குடும்பத்துல உள்ள அஞ்சு அண்ணன்மைகள் என்ன பண்ணோம்னா போய் எல்லாரும் சேர்ந்து அப்பா அம்மாவோட சேர்ந்து போராடி ஒவ்வொரு நாளைக்கு வேலைக்கு போனாதான் சாப்பிட முடியுங்கிற சூழ்நிலை தான் இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு தமிழர்கள் இருக்காங்க. ஆனா இவங்க என்ன என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா எல்லாமே வந்து போதிய நிலம் கிடைச்சிருச்சு பண்ணிருச்சு, இப்ப என்னாச்சுன்னா வந்து யாருக்கு எந்த நிலங்களும் சண்டை போடுற சூழ்நிலை உட்காந்துருக்காங்க.
யாருக்கு எந்த நிலங்கிறத பேசுற மாதிரி பேசிட்டு வந்துட்டாங்க. சாப்பிடவே வழி இல்லாதவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா பங்கு சண்டை போட்டு வந்துட்டாங்க. திரும்பி பார்த்தா தமிழர்களே யாருமே வந்து என்ன சொத்து எந்த அதிகாரம் அரசு எதுவுமே இல்லை. இப்ப என்ன பண்றாங்கன்னா என் சாதி பெருசு உன் சாதி பெருசு என்ன பண்றாங்கன்னா தமிழர்களுக்குள்ள வந்து சுயாப்படி பெருமை பேசிக்கிட்டு என்னமோ நம்ம வந்து தமிழ் தேசிய அரசியல் எல்லாம் இருந்துட்டு தமிழர்கள் நம்மள ஆடுறாங்க, தமிழ்நாடு அரசு நம்ம கையில தான் இருக்கு, நம்ம நமக்கான அரசு தான் இருக்கிறது போல பொருளாதாரத்தை தண்ணீரும் அடைச்சது போல என்ன பண்றாங்கன்னா சொத்து தகரா நம்ம வீட்டுல பங்கு சண்டை போடுக்கிற மாதிரி இவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா இப்பவே வந்து கூறு போடுறாங்க வந்து ஏன் வரலாறு பெருசுமோ வரலாறு பெருசுன்னு. இன்னும் உனக்கான கட்டமைப்பு உனக்கான குடும்பமே அமையல. அதுக்கப்புறம் நீ பங்கு பிரிக்கிற பத்தி பேசினா இப்பவே உட்காந்து பங்கு பிரிக்கிற பேசிட்டு உட்காந்தா என்னைக்கு வந்து குடும்பமே வந்து அதுக்கான பொருளாதாரம் வந்து எதுவுமே இல்லை. இன்னைக்கு நீங்க சொல்றீங்க இன்னைக்கு வந்து படம் எடுத்தா வந்து இவ்வளவுதான் கம்மியா எடுக்கலாம், ஏன் தெரியுமா உங்களுக்கு வந்து என்னோட கணிப்பு பிரகாரம் வந்து இத்தனை கோடி மக்களுக்கு அல்லேடி கொடுத்து இன்னைக்கு வந்து படத்தை வந்து இன்னைக்கு சாதாரண 50 லட்சம் 60 லட்சம் எடுக்க வேண்டிய படத்தை வந்து இன்னைக்கு 1 கோடி 100 கோடி 200 கோடிக்கு மேல எடுக்கிறாங்கன்னா தமிழர்கள் வந்து வருமானம் என்ற ஏழை எளிய மக்களா இருக்கிறாங்க. அவங்க நாளைக்கு அவங்க கையில அதிகாரம் போனா படம் எடுக்க முடியாது. நீ வந்து உங்க கையில என்ன இருக்கு, நீ வந்து அன்றாட காட்சியா இருக்கும் போது நீ எப்படி படம் எடுப்ப? அப்ப திரைத்துறையில நீங்க வந்து என்ன எக்காலத்தை கொண்டு நீ நெருங்க முடியாது. சாதாரண ஒரு நடிகர்களுக்கு இத்தனை கோடி கொடுத்து எடுக்கணுங்கிறது அவசியமே இல்லை. அதை வளர்த்து விட்டு என்ன பண்ண என்ன அது வந்து படம் போட்டு படம் எடுக்கிற பிசினஸ் அது வந்து அது வந்து தமிழர்களுக்கு போகக்கூடாது அப்படிங்கறதுக்காண்டி தான் எனக்கு திட்டமிட்ட வந்து இந்த குறைந்தபட்ச படத்தெல்லாம் ஓடாடா பண்ணி இந்த சன் நெட்ஒர்க்ல ஏற்கனவே வந்து 10 வருடத்துக்கு முன்னாடி அதிகாரத்துக்கு இருக்கும்போது இந்த திராவிட அரசு திமுக அரசு சந்திவெல்லாம் சேர்ந்து சன் நெட்ஒர்க்ல ஆரம்பிச்சு தமிழர்களே வந்து எல்லாத்தையும் ப்ரொடியூசர் எல்லாரையும் உடக்கட்டி மொத்தம் எவன் படம் எடுக்கலாம் மொத்தம் அவன் வாங்கி அவன் எல்லாமே அவங்க தேட்டர் அப்படிங்கிற எல்லாமே அவங்க கண்ட்ரோல் போயிடுச்சு. அப்ப கோடிகள் இருக்கிற புழங்குற இடத்துலதான் வந்து இந்த திரைத்துறை கைக்கு போகணும்னு சொன்னா அப்ப தமிழர் கடைசியில வந்து அது ஒரு திரைத்துறை கிட்ட போக முடியாது. அப்ப நமக்கான அரசியல் அவங்க விதைக்க முடியாது. அதனாலதான் வந்து என்ன பண்ணுன்னா ஒவ்வொரு கோடி ஒவ்வொரு படத்துகளுக்கும் கோடி கணக்கில் சம்பளத்தை கொடுத்து இன்னைக்கு நம்ம ஒரு படம் எடுக்க முடியுமா, இன்னைக்கு 100 கோடி கொடுத்து ஒரு படம் எடுக்க முடியுமா அவன் எடுப்பார். காரணம் வந்து ஏன்னா நம்மள கிட்ட நெருங்க கூடாது. நம்ம அரசியல் வந்து அவன் யாரும் திண்டப்படாதுங்கிறது அவனோட திட்டம். இந்திய ஒன்றிய தொடர் திட்டம் தொடங்குறோட திட்டம் அதுதான். அதுக்குதான் வந்து அவங்க எல்லாமே அந்த லாபி பண்றாங்க. தமிழர்கள் உள்ள வர்றது கிடையாது. அது இயக்குனர் துறையா இருக்கட்டும் இல்ல வந்து நடிப்பு துறையா இருக்கட்டும் எல்லா துறையுமே நடிகர் சங்கமா இருக்கட்டும் எல்லாமே பேர் முத போட்டு அவங்க வந்து தென்னிந்திய நடிகர் சங்கம்னு திட்டமிட்டு வச்சிருக்காங்க. இதுதான் வந்து தமிழ்நாட்டில் அரசியல். நம்மளுடைய சொந்த குடும்பமே இன்னைக்கு வந்து எல்லாமே வந்து சாப்பாடுக்காண்டி போராடிட்டு இருக்கும்போது நிலம் உனக்கு இருக்கிற கொஞ்ச நஞ்ச நிலத்தை வந்து இது உனக்கு நல்லா இருந்தாலும் எனக்கு நல்லா சொல்லிட்டு பிரிக்கிறது சண்டை போடாம நமக்கான அரசியல் நமக்கான குடும்ப கட்டமைப்பு நல்லா வந்த குறிப்பாடு. அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து நிலத்தை பிடிக்கிற பத்தி பேசுவோம். ஏன்னா வந்து நமக்கு வந்து போதிய அளவு வந்து வசதி இருக்கும்போது அதுக்கப்புறம் அங்க இவங்களே அண்ணன் தம்பி நிலத்தை பிடிக்கிற மாதிரி தமிழ்நாடு வந்து தமிழர் கைக்கு வரட்டும், அதிகாரம் இருக்கட்டும். அதிகாரம் வந்த ஒருபாடு தனக்கு குடிக்கு என்ன அதிகாரம் இருக்கு, என்ன அதிகாரம் வரம்பு இருக்கு, ஏற்கனவே வந்து என்ன செப்பேடு எல்லாம் இருக்கும், வரலாற்று சான்றுகள் எல்லாம் இருக்கு, அந்த அந்த சான்றுகளை வச்சு ஒரு வரலாற்று ஆய்வாளர்களை வச்சு குடிக்கு இந்த அதிகாரம் இருக்கு, இந்த குடிக்கு இந்த பண்புகள் இருக்கு, இவங்க தான் போர் குடி, இவங்க தான் அது ஒண்ணு தமிழ் அப்படிங்கிற ஒரு 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 பெருமையை வந்து இன்னைக்கு வந்து தமிழக அரசே வளர்ந்துற அளவுக்கு நம்ம வந்து அதை சரி பண்ணிக்கலாம். அதை விட்டுட்டு வந்து இன்னும் நமக்கான அரசியல் வந்து ஆரம்பிக்கம் காட்டியுமே வந்து இப்பவே வந்து சொத்து சண்டைக்கு போட்டுக்கிற மாதிரி குடி சண்டையை போட்டுக்கிட்டு வந்து ஜாதி பரிசு ஜாதி பரிசுன்னு போறது வந்து தமிழர்கள் இன்றைக்கு கைவிடுறோமோ அன்றைக்கு தான் இந்த இன உணர்வு ஏற்பட்டு நம்ம தமிழர் குடிகளாக ஒன்றிணைஞ்சு இந்த மாதிரி எல்லாம் ஃபேமிலிக்கு வந்த எந்த ஃபேமிலிக்கு எத்தனை வசதிகள் எடுத்தாலும் தகர்த்து நொறுக்கலாம் என்பது என்னோட இறுதி கருத்தா இருக்கு. அதனால வந்து என்னடா வந்து ஃபேமிலிக்கு படத்தை பத்தி பேசிட்டு திருப்பி மறுதிப்ப வந்து தமிழர்களுக்கான குடி அரசியலோ தமிழர்களுக்கான இன அரசியல் பேசிட்டு பாத்துக்காங்கன்னா எல்லாமே அதை உடைச்சுதான் 10 வருஷம் உடைச்சுதான். உங்க வீட்டுல உங்களை காலி பண்ணோம்னா உங்க வீட்டு போலியா பஸ் அடிப்பா. அப்பவே நீங்க யாருன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்னா ஓடுற பிள்ளைகள மோட்டர் பைக்கில் அடிப்பா. அப்போ நீங்க கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் வந்து உங்க அக்கா தங்கச்சி சீக்கிருவா. அப்போ நீங்க கண்டுபிடிக்கிறேன்னா இதுக்கு மேல வந்து புத்தி கட்டு போயிட்டு நாளைக்கு வந்து உங்க அம்மா உங்க அப்பாவை தூக்கிட்டு போவான். இப்ப அது மாதிரி வந்து இன்னைக்கு உங்க தலைவரே கை வச்சு வந்திருக்காங்கன்னா 10 வருஷமா என்னென்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்துக்கலாம். தமிழர்களை வந்து ஒரு அறிவுல அறிவுல அறிவு அறிவிழந்த ஒரு ஒரு சோம்பேறிகளா வந்து குடிக்க வச்சு இன்னைக்கு உங்களை வந்து இன்னைக்கு 10 வருஷமா வந்து அதே மாதிரி எந்தெந்த வகையில வந்து பெண்களை இழிவுபடுத்தி இந்த டிக்டாக் மூலம் வீட்டுல வந்து போன போட்டு ஆடிக்கிட்டு உட்காந்துருக்காங்க, பெட்ரூம்ல ஆடுறாங்க, வெளில ஆடுறாங்க, இப்ப ஃபிராங்க ஒரு ஷோ பண்ணிட்டு புருஷன் உடனே பெட்ரூம்ல சண்டை போடுறது இதெல்லாம் வந்து எல்லா கெட்ட பழக்கங்களையும் எதாவது வந்து உலகத்துல கொடுத்து முடியும். உங்களுடைய கலாச்சாரத்தை மொத்தமா சீர்கடை வந்து அழிச்சு உங்களுக்கு மன மரியாதை எல்லாம் வந்து கப்பல் ஏற்றிட்டு இப்ப வந்து உங்க தலைவர் கையா இருக்க உங்க வீட்டு தலைவர் கையா வைக்கிறான். ஆரம்பத்திலே அவன் வந்து உன்னொன்னே வந்து உங்களுக்கு அறிவுரை கொடுக்கும்போது அன்னைக்கு அப்படி பிடிச்சிக்கல.
இன்னைக்கு வந்து எல்லாத்தையும் வந்து கை வச்சுட்டு இன்னைக்கு வந்து உங்களுடைய இனத்துக்கான தமிழின தலைவரையா இன்னைக்கு வந்து அசிங்கமா பேசுற அளவுக்கு வந்துருச்சு. இது காரணம் வந்து இன உணர்வு நமக்கு வந்து இல்லை. இன உணர்வு இல்லாத காரணம் வந்து நம்மளுடைய குடிப்பற்று கிடையாது. குடிப்பற்று வந்து சாதி சாதிய பார்க்காம நம்ம சக தமிழர்களா ஒன்றிணைந்தாதான் இதுக்கு வந்து எல்லாரும் கட்ட வைக்க முடியும். இதற்கு அரசு அதிகாரத்துல உள்ள தமிழர்கள் இன்னைக்கு திராவிட கட்சிகளா இருந்தாலும் சரி, தேசிய கட்சியாக இருந்தாலும் சரி, தமிழர்களா வந்து பிறப்பால் தமிழரா இருந்து இன்னைக்கு வந்து நம்ம அரசியல் பிழைப்பு காட்டி தமிழர்களை வந்து வியாபாரம் செய்கிற ஒரு இடத்துல இன்னைக்கு வந்து நீங்க வந்து நீங்க ஒரு மந்திரியா நீங்க வந்து தெலுங்கட்ட பிச்சை கட்டு இன்னைக்கு வந்து காசுகளை கொட்டி இன்னைக்கு வந்து வென்று வென்று வந்த தமிழர் பிறப்பால் தமிழர்களை வந்து ஒரு எம்பி எம்எல்ஏ வந்து என்ன செய்யணும்னா வந்து இது மாதிரி ஊடகங்களை கொஞ்ச நாச்சும் மனசு நம்ம நம்மளுடைய இனத்தலைவர்கள் வந்து உண்மையா தெரியும் உங்களுக்கு யார் தலைவர்னு. கட்சி பிழைப்புவாதத்துக்காண்டி இன்னைக்கு திமுகவோட தலைவர் திருச்சினாமூர்த்தி வந்து தலைவரை நீங்க வந்து வாயில சொன்னாலும் பிறப்பால் தமிழரை வந்து உங்களுடைய ரத்த சொந்தங்களை வந்து அதுக்கான தலைவரை வந்து எழுதி கொடுத்துருக்காங்க. அதுக்கு நாத்து கொஞ்சம் எதிர்ப்பு தெரிவிச்சு திராவிட கட்சிகளுக்கு உள்ள தமிழர்கள் மந்திரிகள் மந்திரிமார்கள் கொஞ்சம் இறங்கி வந்து கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சு இதுக்கு ஏதாவது முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி மேடம்.